பல்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும் சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், டப்ளிக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனநம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையை மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஇன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்தரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1, போன் நம்பர் 6569-0810. அது எந்த அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னா நபிகள் நாயகத்துக்கு தாங்க முடியாத அளவுக்கு மிஞ்சி போச்சு. அப்ப என்ன செய்யறாங்க, அவங்க பொறுப்புறாங்க. ரெண்டு கட்டத்திலையுமே ஓரளவு தாங்கக்கூடியவர்கள், அறவே தாங்க முடியாதவர்கள் ரெண்டா பிரிக்கிறாங்க. அறவே தாங்க முடியாதவர்களை முன்னாடி அனுப்பி விட்டுறாங்க, ஓரளவு தாக்கு பிடிக்கக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்சம் இருந்து பார்ப்போம் என்று மக்காவில் இருந்து ஃபைட் பண்ண பாக்குறாங்க. 13 வருஷத்துக்கு பிறகு ஊரை விட்டு வெளியேறாங்க எல்லாரும், சொத்து பத்து சொந்தம் பந்தம் எல்லாத்தையும். நாம் கேட்பது, பாதிக்கப்பட்டால் நம்ம பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நியாயத்தை நபிகள் நாயகம் ஏன் செய்யவில்லை, ஏன் ஓடினார்கள்? நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறதா இல்லையா? அவர்கள் வழியில் போனால் அல்லாஹ் நமக்கு வெற்றி தருவானா இல்லையா? அவர்களுடைய பின்பற்றி நாம் நடந்தோம் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ் நம்மளே கேள்வி கேட்பானா? நபிகள் நாயகம் தான் இந்த வழியை நமக்கு காட்டினாங்க. சரி, போயிட்டாங்களா? மதீனாவுக்கு போயிட்டாங்க. போன பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, அங்க ஒரு ஆட்சி, அங்க ஒரு கவர்மெண்ட், அங்க ஒரு அரசாங்கம் உருவாகுது. உருவான பிறகு பலவிதமான காரணங்களுக்காக போர் செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுறான். இதுல கூட நீங்க நல்லா கவனிக்கணும், யாரு கட்டலன்னு பாருங்க. குர்ஆனுடைய வசனம் எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு பாருங்க. வமாலக்கும் லா துகாத்திலூன ஃபி ஸபீலில்லாஹி வல் முஸ்தலாஃபீன மினர் ரிஜாலி வல் நிஸாயி வல் வில்தானி அல்லதீன யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அவ்ளுஹா. இது அல்லாஹ்வுடைய வசனம். என்ன அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஏன் அல்லாஹ்வின் பாதையில் போரிடாமல் இருக்கிறீர்கள்? ஸ்டார்டிங் அப்படி வருது, வமாலக்கும் லா துகாத்திலூன ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏன் போரிடாமல் இருக்கிறீர்கள்? இதை சொல்லிவிட்டு அடுத்து கேட்கிறான், பலவீனர்களும் பெண்களும் சிறுவர்களும் இறைவா இந்த அநியாயக்காரை ஊரை விட்டு எங்களை வெளியேற்றி விடு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையிலே நீங்கள் ஏன் போரிடாமல் இருக்கிறீர்கள்? அல்லாஹ் கவனிக்கணும், இந்த ஊரை விட்டு வெளியேற்று என்று சொல்றாங்களே, அப்படி ஒரு சாரார் இருக்கும் நிலையில நீங்கள் ஏன் போரிடாமல் இருக்கிறீர்கள்? குர்ஆன் வசனம். இந்த வசனத்தை நீங்க வந்து திறந்த மனதோட ஒவ்வொரு சொல்லிங் வேஸ்டால போட மாட்டான், ஒரு எழுத்து வேஸ்டா குரான் இருக்காது. அந்த ஒரு ஆழமான நம்பிக்கையோட இந்த வசனத்தை நீங்க பார்க்கணும். என்ன பார்க்கணும், ஒரு ஊர்ல இருந்து எங்களை இந்த ஊரை விட்டு காப்பாத்தலான்னு ஒரு சாரார் கேட்கிறாங்க, வருதுல இல்ல, இந்த ஊரை விட்டு யாரா எங்களை வெளியேற்றிரு என்று பலவீனர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நல்லா சொல்றான். இது மதீனாவா? மதீனாவில அப்படி இருந்தாங்க மக்கள், மதீனாவில இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, எங்களை ஊரை விட்டு வெளியேற்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது யாரு? மதீனாவாசிகள் இல்ல. ஏன்னா மதீனாவாசிகளுக்கு அப்ப ஆட்சி இருக்கிறது, மதீனாவாசிகளுக்கு தலைவரா நபிகள் நாயகம் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் அவங்க கையில் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மதீனாவாசிகளுக்கு உத்தரவு போடுறா, நீங்க யுத்தம் செய்யலண்டு. யாருக்காக யுத்தம் செய்ய சொல்றான்னு கேட்டா, அங்கே மக்காவிலே நீங்கள் ஹிஜ்ர செஞ்சு வந்த பிறகும் கொஞ்சம் கொஞ்சம் தங்கி இருக்கிறார்களே, அந்த பலவீனர்கள், அந்த பெண்கள், அந்த சிறுவர்கள் கொடுமை தாங்க இயலாம யாரெல்லாம் எங்களை காப்பாத்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவங்களுக்காக நீங்க ஏன் போர் செய்யல? ரெண்டு பார்ட்டி இருக்கிற உங்களுக்கு இல்ல வழங்குதா? ஊரை விட்டு வெளியேற்றுன்னு கேட்கறது ஒரு பார்ட்டி, அது நிச்சயம் மதினா பார்ட்டியா இருக்க முடியாது. மதினா பார்ட்டிகள் ஊரை விட்டு வெளியேற்ற நிலையில இல்ல, கையே கை ஓங்கி இருக்கு, அவங்க தான் ஆட்சியே இருக்குது, அவங்க எல்லாம் அதிகாரமே இருக்கிறது. அப்ப அல்ல என்ன கேட்கிறான்னா, அங்க அடி வாங்குறவங்களுக்காக வேண்டி நீங்க ஏன் யுத்தம் செய்யல? அப்ப யுத்தம் செய்யல என்ற யாருக்கு சொல்லல? மக்காவில் அடி வாங்குறானே அவனை கூப்பிட்டு, என்னோட அடி வாங்கிட்டு இருக்கிற வாங்க போற திருப்பி கொடுக்கு, அவனுக்கு உத்தரவு போடாம யாரு கையில கவர்மெண்ட் இருக்குதோ முஸ்லீம் அரசுக்கள் கட்டளையிடறான், இன்னொரு பகுதியில் அடி வாங்கினார்களே, ஆனால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை அமைத்து வைத்துக் கொண்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, எங்களை ஊரை விட்டு வெளியேற்றுங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் அந்த பலவீனர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்காக நீங்கள் ஏன் யுத்தம் செய்யலன்றதான் வாசனை இருக்குறான்ல. அப்ப ஏன் வந்து அவர்களுக்கு அந்த உத்தரவு வரல? யாருக்கு? யார் அடி வாங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு உத்தரவு போடல, ஏன் அடிக்காம இருக்கிறீங்க, ஏன் என்ன திருப்பி கொடுக்காம இருக்கிறீங்க,
ஏன் ஆயுதம் ஏண்டாம இருக்கிறீங்க என்று யாரிடத்துல கேட்கல? மக்காவுல அடி வாங்கி கொண்டிருந்த மக்கள்கிட்ட கேட்கல. அதை வந்து கவர்மெண்ட் கவனத்துக்கு கொண்டு வரோம். நீ ஏன் செய்யாம இருக்கிற? இந்த மாலக்கும் என்பது மதீனாவுடைய மக்களை ரெண்டு மக்கள் அங்க இருக்கான்னு ஆயத்தை நானா இட்டு கட்டி சொல்லல. ரெண்டு மக்கள் இருக்கிற அந்த ஆயத்தில் அப்படி தெளிவா விளங்கும். பலவீனர்கள், பெண்கள், சிறுவர்கள், ஊரை விட்டு காப்பாத்தல்ல என்று கேட்கக்கூடியவர்கள் சொல்லும் பொழுது இது மதீனா மேட்டர் இல்ல, இது வேற ஒரு ஊர்ல உள்ள மேட்டர் தெளிவா விளங்கி போச்சு. மதீனாவில் அப்படி நிலையில யாருமே இருக்கல. எல்லாரும் இந்த ஊர்ல எங்களை வாழவைன்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஊரை விட்டு வெளியேத்துன்னு கேட்கறவங்க ரசூல் அக்ரம் ஆட்சி நடத்தல. ஊரை விட்டு வெளியேத்துன்னு கேட்கறவங்க வந்து வேற இருக்க. அப்ப ஊரை விட்டு வெளியேற்று என்று துடித்துக் கொண்டிருக்கிற மக்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் யுத்தம் செய்யல நல்லா கேட்கிறான? இதுல நம்ம என்ன பாடத்தை பெறணிய? அவங்களுக்கு அதை அல்லாஹ் சொல்லல, இவங்களுக்கு ஏன் சொல்றான்? அப்ப ஒரு அரசுக்கு தான் அது முடியும், ஒரு அரசுக்கு தான் அது கடமை. அவங்களுக்கு சொன்னா 50 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு திருப்பி கொடுனா திருப்பி கொடுத்துருவாங்க. பதில் என்ன? 50 காலி முடிஞ்சு வருவா இல்லையா? அந்த இடத்தில் வந்து சபர் வந்து குறைந்த சேதத்தை ஏற்படுத்தும், பதிலடி என்பது அதிகமான சேதம் இல்லாம ஆகிப்படும். இந்த நானா சொல்ல காரணம் தான் இது. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை இதுதான். காரணம் வேண்டாம், நீங்க வந்து என்னுடைய காரணமா இருக்கலாம். அல்லாஹ் கட்டளை அவங்களுக்கு போடவில்லை, அது உண்மை, அது கற்பனை இல்ல, அது தெளிவான குர்ஆனுடைய வசனத்தில் உள்ளது. இந்த சேதத்து தான் காரணத்துக்கு சொன்னாங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க வேற என்ன காரணம் யோசிச்சுட்டு போங்க. ஆனா அல்லாஹ் கட்டளை இடவில்லை, அதுல மாற்று கருத்து கிடையாது. யாரு கட்டளை இடல? யார் அந்த ஊர்ல அறிவாங்கி கொண்டிருந்தார்களோ அவங்களுக்கு கட்டளை, இவங்களுக்கு கட்டளை. இந்த வசனத்தை ரொம்ப கவனமாக இனி இப்படி அவங்களுக்காக நீங்க ஏன் செய்யலன்ற எல்லாம் கேட்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் கூட அங்கே இணைச்சு கூட விடலையல்ல. அடி வாங்குறவனை பார்த்து ஏன்டா அடி வாங்கிட்டு கோலப்பயிலா இருக்கிறீங்க, திருப்பி கொடுங்கறான்னு கேட்க மாட்டேங்கிறான் அல்ல. அடி ஏன்னாட்டா மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் போது எப்படி அடி வாங்க விட்டானோ அதே மாதிரி தான் இப்போ அவங்கள விட்டுவிட்டான். அவங்கள விட்டுவிட்டு நீ போ, படை இருக்குல்ல, குதிரைப்படை இருக்குல்ல, யானைப்படை இருக்குல்ல, ஒட்டகப்படை இருக்குல்ல, காசு பணம் இருக்குல்ல, கவர்மெண்ட் இருக்குல்ல, வீரர்கள் இருக்கிறாங்கல்ல, கிளம்பு. ஏன் கொலையா இருக்கிறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? உயிரை பெருசா எதுக்கு நினைக்கிறீங்க? எல்லாம் உண்டு, குரான்ல இன்னைக்கும் உண்டு. ஒரு கவர்மெண்ட் இருக்குமே ஆனால் கேமனால் வரைக்கும் உண்டு. அநியாயமா பாதிக்கப்படுவார்களே ஆனால் அவர்களை காப்பாற்றுவதற்காக களமிறங்குகிற கடமை ஒரு முஸ்லீம் அரசுக்கு உண்டு. நபிகள் நாயகத்துக்கு இருந்த மாதிரி இந்த வசனத்தில் இருந்து தெளிவா உங்களுக்கு வழங்குதா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அது போக இன்னொரு ஒரு வசனத்துல இதை இன்னும் தெளிவா எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, ஒரு நபி, அந்த நபிக்கு வந்து அல்லாஹ் பேரை சொல்லல, நபின்னு மட்டும்தான் சொல்றான். என்ன என்ன சொல்றான்னு கேட்டா, ஒரு அதாவது அந்த நபி என்ன செய்யறான்னு கேட்டா, இது 2 அத்தியாயம் பக்கரா 246 வசனத்தில் இதை பார்க்கலாம். சூரத்துல் பக்கராவுல 246 வசனத்தில் இதை பார்க்கலாம். இது அல்லாஹ் என்ன கருத்து முதல் வாங்கிக்கிறங்க. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மூசா நபியுடைய காலத்திற்கு பிறகு ஒரு சமுதாயம், அப்படி எல்லாம் சொல்றான், ஒரு சமுதாயம் உருவாகிறது. அந்த சமுதாயம் வந்து மூசா நபிக்கு பிந்தி உருவான ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், அதுவும் அந்த வசனத்தில் சொல்லப்படுது. நபிக்கு பேர் அல்லாஹ் சொல்லல, நபிக்கு பேர் சொல்லல, மூசா நபிக்கு பிறகு ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒரு நபி அனுப்புறான். அந்த நபி அனுப்பின உடனே அந்த நபி அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாருல, பிரச்சாரம் பண்ணி ஒரு சமுதாயத்தை உருவாக்கின உடனே எதிரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஊடு வாசல்லாம் பறிச்சுக்கிட்டு வெறச்சு விட்டாங்க. யார் வெறிட்டாங்க? நபிகள் நாயகத்தையும் அவங்களுடைய சகாக்களையும், சாரி அந்த நபியையும், நபிகள் நாயகத்தை இல்ல அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபியையும் அவருடைய சகாக்களையும் அவரை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களையும் ஊரை விட்டு வெளியேற்றாங்க. வெளியேற்றின உடனே அந்த மக்கள் குதிச்சு போய் கேட்கிறாங்க, நபியே ஊரை விட்டு வெளியேற்றி விட்டாங்க, சொத்து பத்தியெல்லாம் எடுத்து விட்டாங்க, எங்களுக்கு வந்து நாங்க போர் செய்ய போறோம், அதை போரை வந்து அல்லாத கடமையாக்கணுமா? உடனே கூட செய்யல பாருங்க, ஊரை ஊட்ட பறிச்சுக்கிட்டான், சொத்தை பறிச்சுக்கிட்டான், ஊரை விட்டு வரைச்சு விட்டாங்க, சொந்த ஊர்ல இருந்து எங்களை காலி பண்ணி விட்டான், அதனால நீங்க வந்து போர் செய்ய எங்களுக்கு அனுமதிக்கணும்னு கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கறாங்க? நபிட்ட கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, அந்த வாசகத்தை அப்படி வாசா கூட உங்களுக்கு வழங்கும், அலம் தர, நீ சிந்தித்து பார்க்க, அது நமக்கு பாடம் இருக்கிறதா சிந்தித்து பார்க்கலான்னு கேட்கறான். ஒரு சம்பவம் ஆகிய சொல்லல, அல்ல நமக்கு பாடம் இருக்கிறதுனால என்ன செய்யறான்னு கேட்டா, அலம் தர, நீ சிந்தித்து பார்க்கவில்லையா, இளல் மலையி மின்பனி இஸ்ராயில மின்பாதி மூசா, மூசாவுக்கு பிறகு இஸ்ரவேலர்களில் உருவான ஒரு சமுதாயத்தை பற்றி நீ சிந்தித்து பார்க்கவில்லையா? ஃபர்ஸ்ட் ஆரம்ப சிந்தி அதுல ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்க சொன்னா, சும் மேலோட்டம் படிச்சுட்டு போவாதப்பா. மூசா நபிக்கு பிந்தி ஒரு சமுதாயம் வந்துச்சு பனி இஸ்ராயல்கள், அதுல ஒரு மேட்டர் இருக்குது, அதை நீங்க சிந்தித்து பார்க்கவில்லை. அளம் தரனா சிந்திக்கவில்லையான்னு அர்த்தம், சிந்தித்து பார்க்கவில்லையா? என்ன சிந்தித்து பார்க்கவில்லையா? அடுத்து வருது, இது காலு நபி இல்லகும், தங்களுடைய நபியிடத்தில் அந்த மக்கள் சொன்னார்கள், அந்த பாதிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியிடத்தில் சொல்றார்கள், இப்ஆஸ்லனா மலிகன்,
முகாத்தில் வீசபிலில்லா, அல்லாவின் பாதையில் போரிடுவதற்காக எங்களுக்கு ஒரு மன்னரை நியமியுங்கள். கவனிக்க வேண்டிய பாயிண்ட், இபாசலனா மலிக்கன், எங்களுக்கு ஒரு மன்னரை நியமியுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போரிட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. போரிட்டு போர் செய்ய மன்னரை நியமிங்க, மன்னரை நியமிங்கன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சு இருக்கிறது, ஒரு மன்னரை ஒரு கவர்மெண்ட் இருந்தா தான் யுத்தம் செய்ய முடியும் நாலேஜ் இருந்ததுனால தான் விரட்டு மூலம் சும்மா வந்துட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் உண்டாக்கி விட்டுத்தான், ஒரு அரசு அமைச்சு விட்டுத்தான் யுத்தம் செய்யணும்னு அவங்க விளங்கிட்டு கேட்கிறாங்க. அவங்க விளங்கினா மார்க்கமாயிருமா நீங்க நினைக்கலாம், அவங்க விளங்கினா மார்க்கமாகாது, அது அல்லாஹ் அங்கீகரிக்கிறதா மார்க்கம், இதுல கூட மார்க்கம் இல்ல. அவங்க என்ன வேணாலும் சொல்லிருப்பாங்க, அல்லாஹ் போய் சண்டை போட சொல்லு நாங்க உட்கார்ந்துருக்கோம் கூட சொன்னாங்க, அதை நம்ம ஆதாரம் எடுக்க வேணாம். அவங்க இப்படி கேட்டாங்களா, கேட்ட உடனே அவர் கேட்கிறாரு, நபி ஏன்பா நீங்க யுத்தம் செய்யுங்க, யுத்தத்தை கடமையாக சொல்லி கேட்கறீங்க, அல்லாஹ் கடமையாக்கிட்டான்னு வைங்க, அப்ப நீங்க யுத்தம் செய்யாட்டி என்ன பண்றது, இப்ப எல்லாம் சொல்லுவீங்க கடமையாக்கணும்னு நீங்க ஓட்டம் முடிச்சீங்கன்னா. அவர் கேட்கிறார், அப்படி எப்படி கேட்கிறார்னா, ஹல் அசைத்தும் இன் குத்திப அலைக்கும் அல்கித்தாலும் அல்லா துகாத்திலு, உங்கள் மீது யுத்தத்தை அல்லாஹ் கடமையாக்கி விட்டால் நீங்கள் போர் செய்யாமல் இருக்க மாட்டீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க மக்கள்னா, காலு ஒமாலனா அல்லாஹ் காத்திர ஃபீ சபீல் இல்லா, நாங்க எப்படி அல்லாவின் பாதையில போரிடாமல் இருப்போம், உகுருஜினா மின் தியாரினா அபனாயினா, எங்களுடைய புள்ள குட்டிகளை விட்டுட்டு வீடுகளை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். அந்த வெளியேற்றப்பட்டார்கள் சொல்ல நானா சொல்ல இல்லை, உள்ளது நாங்க எங்களை ஊரை விட்டு வெளியேற்றிருக்கிறாங்கள, நாங்க எப்படி யுத்தம் செய்யாம இருப்போம், எங்க புள்ள குட்டிகளை விட்டு எங்களை காலி பண்ணிட்டாங்கள, நாங்க எப்படி போர் செய்யாம இருப்போம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நபிட்ட கண்டிப்பா செய்வோம் அப்படின்ற உடனே அதுக்கு அடுத்து எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னல்லாக தாலூத்த மலிக்கா, அல்லாஹ் வந்து அந்த நபி சொல்றாரு, தாலூத்துங்கிறவரை வந்து உங்களுக்கு இப்ப மன்னராக அல்லாஹ் நியமித்து விட்டான். அவருக்கு பெரிய வசதி வாய்ப்புக்கிறோம், அவர் பெரிய சிறப்பு ஒண்ணு கிடையாது என்ற உடனே அவருக்கு நல்ல அல்லாஹ் வந்து அறிவு கொடுத்திருக்கிறான்ப்பா, நல்ல உடல் வலுவு நல்லா அவர் அப்படி சொல்லி ஜாத கும்பில் ஹல்கி பஸ்தா, அந்த உடல் அமைப்பில் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருக்கிறான், அவருக்கு ஒரு நல்ல திரகாத்திரமான உடலை கொடுத்திருக்கிறான், அவர் தான் யுத்த தலைமை தாங்கிறதுக்கு தகுதியான ஆளு அப்படின்னு சொல்லி அவரை வந்து அல்லாஹ் வந்து நியமிக்கிறான். ஒரு பாயிண்ட், அதுக்கு பிறகு யுத்தம் செய்யறாங்க, யுத்தம் செஞ்சுட்டு ஆனா ஓடி போயிட்டீங்க, அது ஒரு விஷயம், யுத்தம் கடமையாகப்பட்ட உடனே அவங்க கேட்டு கடமையாகப்பட்ட உடனே குறைந்த நபரை தவிர எல்லாரும் ஓட்டம் முடிச்சிட்டீங்கன்னு நல்லா சொல்றான். பலமா குத்திப்ப அலைகுமுல் கித்தாலும், அவங்க கித்தால் போர் கடமையாக்கப்பட்ட போது தவல்லவும் இல்லா கலில மின்ஹும், குறைவான நபர்களை தவிர மற்றவங்க எல்லாம் ஓட்டம் பிடித்தார்கள் சொல்லி காட்டுறோம். அது டாபிக் இல்ல, ஓட்டம் பிடிச்சதோ இவச்ச கோரிக்கை நமக்கு டாபிக் இல்ல. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மன்னரை நியமிங்கள் அவங்க கேட்கறாங்க, போர் செய்யறடா மன்னரு போடா செய்தா அப்படி நல்லா சொல்லலாம்ல, அவன் சொல்ல கேட்டுக்கிட்டு அல்லாஹ் மன்னரை நியமிக்கலாம். நபியை கூட நினைச்சிருக்கலாம், அப்படியே போர் தானே போய் செய்ய போற, நான் தான் இருக்கிறேன் நல்லா செய்வோம் அப்படின்னு கேட்கல. அவன் சொன்ன கோரிக்கையை வந்து நபி ஏத்துக்கிறாரு, நபி ஏத்துக்கிட்டு அல்லாட சொல்றாரு, அல்லாஹ் ஏத்துக்கிட்டு அது அவங்க சொல்ல நியமிக்கிறான்னு சொன்ன, யுத்தம்ங்கிற பெயர்ல செய் ஜிஹாது என்று கித்தால் என்ற பெயர்ல செய்யக்கூடிய கடமை, அந்த வசனங்கள் எல்லாமே ஒரு கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குன்னு நமக்கு விளங்க சிந்திச்சு பார்க்கணும். இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு உள்ளதா நமக்கு செய்ய முடியுமா, ஒரு கவர்மெண்ட் தானே இதை செய்யணும், யுத்தம்ட அதானே. இன்னும் சொல்ல போனா யுத்தத்தினுடைய ரிசல்ட், யுத்தத்தினுடைய ரிசல்ட்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, யுத்தம் முடிஞ்ச உடனே ஜிசியா வசூலிங்கள் நல்லா சொல்றான். இஸ்லாமிய ஒரு போர் நடந்து நம்ம கை ஓங்கி போய் அவங்க தாழ்ந்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், ஜிசியாங்கிற வரியை வசூலிக்கணும். இது எங்க எப்போ வசூலிக்க முடியும், ஜிசியா நம்ம ரெண்டு ஊர்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஒரு ஆள் கை விட ஒரு ஆள் கை ஓங்கி போச்சு, நீங்க ஜிசியா வசூலிச்சிருவீங்களா, விதிக்கப்படுற ஜிசியா, ஜிசியாங்கிற ஒரு வரி அவங்கள்ட்ட விதிக்கப்பட வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள்ட்ட வசூலிச்சார்கள். அப்போ அந்த ஜிசியா என்ற வரியை வந்து வசூலிங்க நல்லா சொல்றானே, ஜிசியா வரைக்கும் வசூலித்தல் என்பது எப்படி யாருக்கு முடியும், அது வரைக்கும் தான் லிமிட், ஜிஹாதுன்னா அங்க வரைக்கும் போகணும், ஜிசியா வரைக்கும் எப்ப முடியும்,
அதுக்கு ஒரு ராணுவம் படை ஒரு நாடு இருந்துட்டு ஒரு இஞ்சு பை இஞ்சா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஜான் பை ஜானா நம்ம நகர்ந்துட்டு போனோம்னு சொன்னா அதுக்குள்ள வர்றவன்ட்டெல்லாம் ஜிசியா வசூலிக்கலாம். அதுக்குள்ள வர்றவன்ட்டெல்லாம் அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வரி என்ன செய்யலாம், வசூலிக்கலாம். அப்ப இந்த ஜிசியா வசூலியுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுற ஒரு அடிப்படையை பார்க்கணும். அடுத்து அடுத்து என்ன செய்யறான் கேட்டா, யுத்தத்துக்கு வந்து சில தயாரிப்புகளை செய்ய சொல்றோம். இதெல்லாம் குரான்ல இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு தான் அதை பேசணும். நாம என்ன சொல்ல இப்போ இருக்குங்கிறோம், எதையும் மறக்கல, குரான்ல இருக்கு. அல்ல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நமக்கு தந்தானே ஆனால், அப்படி ஒரு ஆட்சி அப்படி ஒரு அதிகாரத்தை தந்து அநியாயமா எங்கேயாவது பாதிக்கப்பட்டார்களே ஆனால் அவங்களுக்காக உயிரையும் அர்ப்பணிக்க தயங்காமல் களத்தில் இறங்க வேண்டும் என்பது இன்னைக்கு கேமலா வரைக்கும் இந்த ஆயத்து இருக்கிறது. என்னுடைய சட்டம் இருக்கிறது, திருடனா கையை வெட்டுற சட்டம் இப்படி கேமனால் வரைக்கும் இருக்கிறதோ அது இருக்கிறது. ஏன் அல்ல இப்பெல்லாம் சொல்றான், மன்னரை நியமிக்கும் போது பரவாயில்ல பதில் சொல்ல வேண்டிய நல்ல அதை சொல்ல மாட்டேங்கிறான். அடி வாங்கிட்டு இருக்கிற ஆளுகளுக்கு நீஞ்சு நீ சண்டை செய்ய சொல்றான், ரெண்டு ஆளை காட்டி அவன் அடி வாங்குறான், நீ சண்டை செய்யல நீங்கிட்டே மாத்தி கேட்கறான். அப்ப நம்ம அது குரான்ல இருந்து சிந்திச்சு பார்க்கணும். அல்லாதான் கேட்கறான். அப்ப அல்லாவுடைய எந்த வசனத்தையும் இதனுடைய இந்த கருத்தை நிராகரிச்சிடக்கூடாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கருத்தை வந்து நிராகரிச்சுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம்னு சொன்னா அப்ப நம்ம மறுமையில மாட்டிக்கிறோம். ஏன்பா இப்படி ஒண்ணு இருந்துச்சு, அதை பத்தி சிந்திச்சு பாத்தியா என்று அல்லாஹ் வந்து கேட்பான். அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம விளைவிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜிஜியா விட்டுருவோம், மன்னர் அமைக்கிறது இதெல்லாம் விட்டுருவோம். இதை விட முக்கியமா அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா, ஜிஹாத பத்தி பேசும்பொழுது நீங்கள் ஒரு பாதி வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிஹாதுக்கு முந்தி ஒரு வேலையை எல்லாம் சொல்றோம். என்ன சொல்றான், ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் தான் ஜிஹாதுங்கிறான். இது நானே சொல்லல, ஜிஹாதுங்கிறது எடுத்தோம்னா ஜிஹாது கிடையாது. ஜிஹாதுன்னு சொன்னா அதாங்க அதாங்க அறிவுபூர்வமானதும் கூட கலந்திருக்கையில ஜிஹாது செய்யக்கூடாது. பிரித்தெடுக்கப்பட்டால் தான் பாதுகாக்க முடியும். கலந்திருந்தீங்கன்னு சொன்னா தைரியம் எல்லாம் ஓடி போயிருவான், இருக்கிற ஒண்ணும் இல்லாம கூட மாதிரி சாவும். ஜிஹாத் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, இடத்த காலி பண்ணுங்க. இது நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய அந்த வரிசை வரிசையா படுத்துறத பாருங்க. அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பல வசனங்கள்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது அல்லதீன ஆமனு போடுறான் இடத்தை காலி பண்ணால்தான் சமுதாயத்தை தனியா பிரிச்செடுக்க முடியும், அப்பதான் சிவிலியன்களை காப்பாற்ற முடியும், அப்பதான் சேதாரங்களை குறைக்க முடியும். அப்ப இன்னும் சொல்ல போனா சில பொருள்கள் அல்ல தயாரிக்க சொல்றான். யுத்தம் செய்யறதா இருந்தா நீங்கள் ஐந்து உலகம் மஸ்தத்தாத்தும் குவா, உங்களால் இயன்ற அளவுக்கு தயாரித்துக் கொள்ளுங்கள். குதிரைப்படை காலாட்படை எல்லாம் இயன்ற அளவுக்கு, அது எவ்வளவுக்கு இருக்கணும்னு கேட்டா அல்லாவுடைய எதிரியையும் உங்கள் எதிரியையும் பயமுறுத்துகிற அளவுக்கு இருக்க வேண்டும். குரான்ல இருக்கு, உங்கள் பகைவர்களையும் அல்லாஹ்வுடைய பகைவர்களையும் அச்சுறுத்துகிற அளவுக்கு தயாரிங்கள் சொல்றான். அச்சுறுத்துற அளவுக்கு யாருக்கு தயாரிக்கலாம், கத்தி தயாரிக்கும் நம்ம போக்குறான்ல வெடிகுண்டு அணுகுண்டு அடிச்சான்னு சொன்ன அணுகுண்டு வரைக்கும் நம்ம தயாரிக்கணும். நம்ம யாருக்கு எதிராக ஜிஹாத் நம்ம நினைக்கிறோமோ அவர்கள் அச்சுறுத்துகிற அளவுல நீங்க சரக்கு வைங்கிறான். இது யாருக்கு முடியும், நம்ம வந்து ஒரு அரை கிலோ வாங்கி ஒரு சாமான் வாங்கி வைக்க முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க யாரை ஏத்து செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவர்கள் இதுக்கு பயப்படுற அளவுக்கு அவர்களை பயமுறுத்துகிற அளவுக்கு தயாரியுங்கள்னு சொன்னா நீங்க என்ன, அவன் போக்குறான்ல குண்டு அணுகுண்டு வரைக்கும் வெடிச்சு தயாரா இருக்கான் வச்சுக்கிறோம், கவர்மெண்ட்ல இங்கதான் செய்யணும்னு வச்சுக்கிறோமே, வச்சுக்கிட்டா நம்ம ஒரு போக்குறான் போட்டு காட்டணும்ல, அப்பதான் முடியும். அந்த அளவுக்கு தயாரிக்க ஏழுமா முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம தற்கொலை செய்ய சாவலாம் சொல்லல. இதுல என்ன பாயிண்ட் கேட்டா, ஒரு அரசாங்கத்தின் மீதுதான் இதெல்லாம் சாத்தியமாகும். தயாரிக்கிறது ஒரு சரியான ஒரு கவர்மெண்ட் அமைந்தால் குறுக்கீடு இருக்காது, அவங்க நினைச்சதை செய்வாங்க. சின்ன கவர்மெண்டா இருந்தா கூட அவங்க கையில் அது வந்துடும், எதை வேண்டாலும் வாங்குவாங்க, எதை வேண்டாலும் இறக்குவாங்க, எதை வேண்டாலும் தயாரிக்குவாங்க, எதை வேண்டாலும் உற்பத்தி பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு வேணாலும் செஞ்சுக்கிடுவாங்க. ஒரு கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு குழுவோ ஒரு பத்து பேரோ நூறு பேரோ செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களை வந்து விட மாட்டாங்க, செய்ய முடியாது. செய்ய முடியாதுங்கிற நேரத்தில் வந்து எப்படி செய்ய முடியும், அதை நம்ம யோசிக்கணும். அதையெல்லாம் விட கவனிக்க வேண்டிய மேட்டர் என்ன தெரியுமா, முக்கியமான ஒரு பாயிண்ட் அல்லாஹ் சொல்றான், இது குர்ஆன்ல தான் இருக்குது. என்ன சொல்றான் கேட்டா, தெளிவான வசனம். அதாவது நீங்க போர் செய்றீங்கல்ல, போர் செய்யறா இருந்தா உங்களை எத்தனை மணிக்கு பாங்க, உங்கள்ல
ஒரு ஆள் இருந்தா பத்து பேரை வெல்வீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உங்கள்ல ஒரு ஆள் சரியான ஆள் இருந்தா எதிரிகளில் இருந்து எத்தனை பேரை வெல்லுவீங்க? பத்து பேரை வெல்வீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒன்னு இருக்கிறோம், எதிரி பத்து இருக்கிறான் என்று பார்க்கணும், பத்தும் சரி ஒன்னும் சரி என்று உறுதியாக நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் வந்து சொல்றான். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்றான், இப்போது அப்படிதான் இருந்துச்சு, இப்போது அல் ஆன ஹஃபல்லாஹு அன்கும், அல்லாஹ் வந்து இப்ப உங்களுக்கு வந்து லேசாக்கி விட்டான். லேசாக்கிட்டு என்ன சொல்றான் கேட்டா, இயக்கும் மின்கும் அந்த வசனத்தை சொல்லிடுறான், நம்பரோட சொல்றது கேட்டான். உங்களை வந்து சகித்துக் கொள்ளக்கூடிய நூறு பேர் இருந்தீர்களே ஆனால் எதிரிகள் இருந்து நீங்கள் வந்து 200 பேரை வெல்வீர்கள். இப்ப எல்லாம் உங்களுக்கு லேசாகிட்டா, ஒண்ணுக்கு ரெண்டு, நூறுக்கு 200 சொன்னா, 1000க்கு 2000 சொன்னா, ஒண்ணுக்கு ரெண்டு. முதல்ல வந்து ஒண்ணுக்கு 10 இருந்துச்சான், அந்த ஆயத்தை சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, இப்ப அல்லாஹ் வந்து உங்களுக்கு லேசாக்கிட்டான். இப்ப லேசாக்கிட்ட அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்ப நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு இருந்தா தான் உங்களுக்கு கடமை அப்படிங்கிறான். இப்ப எதிரியுடைய பலத்தில் சரிபாதி நீங்க இருக்கணும், அது கவர்மெண்ட் கூட, கவர்மெண்ட் கடமை கூட இப்ப கடமைன்னு கேட்டா, ஒரு கவர்மெண்டே இருக்குது, அந்த கவர்மெண்டை எதிர்த்துட்டு உலகமெல்லாம் திரண்டு வர்றான். இவன் பலம் வந்து 10% கூட இல்ல, எதிரி பலம் 90% இருக்கு. நானும் போருக்கு போறேன், ஒரு கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணாண்டு வைங்க, டோட்டலா ஃபிளாப். இருக்கிற ஒன்னு ரெண்டு பேரும் இந்த உணர்வு உள்ளவனு சேர்ந்து காலி ஆயிடுவோம். அல்லாஹ் அப்படி செய்யுமா? நமக்கு உத்தரவு அதுக்கு பிறகு யாரு மல்ல. அல்லாஹ் ஒரு சரத்தை போட்டான்னு சொன்னா, அந்த சரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்ப பேக் அடிச்சுக்கணும், ஆஹா நிலைமை சரியில்லை, நம்ம ரொம்ப டவுனா இருக்கிறோம், உலகம் பூரா ஒன்ன திறந்துட்டான், நமக்கு அல்லாஹ் இப்ப கடமையாக்குறான், நம்மள விட அவன் டபுளா இருக்கணும், டபுளுக்கு மேல போயிடக்கூடாது, நம்ம 100 அவன் 200 தான் இருக்கணும், அவன் 300 இருந்துடக்கூடாது, அந்த அளவுக்கு இருந்தா தான் நம்ம கடமைன்னு சொல்லி விளங்கி கொண்டு ஒரு இஸ்லாமிய அரசு கூட சில காம்பரமைஸ் செய்து மக்களை காப்பாற்றணும். இஸ்லாமிய அரசு இருந்தா அரசுக்கு கூட இந்த சரத்தை போடுறான். இந்த சரத்து நானாயிட்டு இருக்க சரத்தா? குர்ஆன்ல தெல்ல தெளிவான அந்த வசனத்தை தான் பாக்குறேன், தெல்ல தெளிவான வாசகத்தை கொண்டு சொல்லப்படுற விஷயம். அதாவது 8வது அத்தியாயத்தில் 65-66, அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் முழுசு ரெண்டையும் வாசிக்கிறேன், ரெண்டையும் வாசி உங்களுக்கு விளையும். யா அய்யுஹன் நபியு, நபியே, ஹர்ரிலில் முஃமினீன அலல் கித்தால், நம்பிக்கையாளர்களை யுத்தம் செய்வதற்கு ஆர்வம் மூட்டுவீராக, நம்பிக்கை கொண்ட மக்களை கித்தால் யுத்தம் போரிடுவதற்கு ஆர்வம் மூட்டுவீராக. இயக்கும் என்கும் இஸ்ருன சாபிரூன, உங்களில் பொறுத்துக் கொள்ளக்கூடிய 20 பேர் இருப்பார்களே ஆனால் எகலிபு மேத்தைனி, 200 பேரை வெல்வீர்கள். அதை மறைக்கல, வரிசையா வாசிக்கணும், எகலிபு மேத்தேனி, இடையில இருந்து கூட வாசிக்கல, 200 பேரை நீங்கள் வந்து பொறுத்து கொள்ளக்கூடிய 20 இருப்பீர்களே ஆனால் 200 வெல்வீர்கள். வையக்கும் மின்கும் மேத்துன், உங்களில் 100 பேர் இருப்பீர்களே ஆனால் எகலிபு அல்ஃபம் அல்லதீன கஃபரும், நிராகரிக்கிறவர்கள் 1000 பேரை வெல்வீர்கள். ரெண்டு கணக்கு ஒண்ணுதான், 20க்கு 200 என்பதுதான், 100க்கு 1000 என்பதுதான், 10% தான். கஷ்டம் அது ஆரம்ப கட்டத்தில் இந்த வெறியோட சகாபாக்கள் இருந்தாங்களே, ஊரை விட்டு விரட்டப்பட்டு என்ன மாதிரி பண்ணணும்னு அந்த நேரத்தில் அப்படி எல்லாம் வந்து லூஸ் விட்டுருந்தான், ஒண்ணுக்கு பத்து போ, பழைய பலத்தை பத்தி பயப்படாதுண்டு. அப்புறம் ஒரு சில சொகுசுகள்லாம் வந்த பிறகு மனிதன் சைக்காலஜிக்கலாம் பலவீன ஆயிரும் அப்படி நாங்கள் எல்லாம் சொல்றோம், பலவீனம் ஆயிட்டீங்க நல்லா தான் சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டால், அல் ஆன ஹஃபஃப் அல்லாஹ் வன்கும், இப்ப அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி விட்டான், வாலிம அன்னஃபீக்கும் லோஃபன், உங்களில் பலவீனம் இருப்பதை அல்லாஹ் விளங்கி கொண்டான். உங்கள்ட்ட ரொம்ப வீக் ஏற்பட்டு போச்சு, சகாபாக்களுக்கு சொல்றான், நம்ம எல்லாம் தைரியம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சகாபாக்களுக்கு சொல்றேன் ரொம்ப பலவீனம் ஆயிட்டீங்க, அதனால இப்ப நான் உங்களுக்கு லேசாக்கிட்டேன். லேசாக்கி என்ன சொல்றேன்? ஈயக்கும் என்கும் மேத்தும் சாபிரத்தும் எகலிபு மேத்தேனி, உங்கள 100 இருந்தா 200 ஜெயிப்பீர்கள், அப்பதான் உங்களுக்கு கடமை. லேசாக்கிட்டான்ல, 100க்கு 200, ஒய்யக்கும் என்கும் அல்ஃபுன் எகலிபு அல்ஃபைனி, உங்கள 1000 இருந்தால் 2000 ஜெயிப்பீர். ரெண்டு கணக்கு ஒண்ணுதான், 1000க்கு 2000 இருந்தாலும் சரிதான், 100க்கு 200 இருந்தாலும் சரிதான், கணக்கு என்ன? பாதி.
எதிரி பலை எதிரியுடைய பலத்தில் பாதி இருந்தால் ஜெயிப்பீர்கள். அல்லாவுடைய அனுமதியோடு ஜெயிப்பீர்கள். சகிக்கக்கூடியவர்களோடு அல்லா இருக்கிறாங்க. இப்ப ஒரு கவர்மெண்ட்டுக்கு தான் யுத்தம் கடமை என்ற நிலையில இந்த சரத்து. ஒரு கவர்மெண்ட் இல்லைன்ற வச்சுக்கிடுவோம், இல்ல அப்பதான் அது அந்த ஜிஹாதத்தான் சொல்லுது என்று ஒருவருடைய கருத்து அமைந்திருக்குமே, இதுக்கு பிறகும் அமைந்திருக்குமே. ஆனால் அப்ப கூட இங்க கிடையாது. ஏன்னா அப்ப கூட இல்ல கவர்மெண்ட் இல்ல நாங்களும் செய்யலாம் என்று நான் சொன்ன அந்த வழக்கம் சரியில்லைன்னு ஒருவர் நினைத்தாரே. ஆனால் அப்ப கூட அல்ல என்ன சார், இது தெளிவு. இது சுத்தி வளர்ச்சிக்கிட்டு வர்ற வியாபாரம் எல்லாம் கிடையாது. இது குரானுடைய தெல்ல தெளிவான வசனம். நான் இதை மட்டும் நிராகரிச்சு அவுட்டு, ஈமான் அவுட்டு, எல்லாம் அவுட்டு, என்ன செஞ்சாலும் அவுட்டு. இது அல்லா சொல்றானா நான் சொல்றானா? அல்லா தான் சொல்றான். என்ன சொல்ற, இப்ப லேசாக்கிட்டேன். என்ன லேசாக்கிட்டேன்? ஒண்ணுக்கு ரெண்டு, நூறுக்கு இருநூறு, ஆயிரத்துக்கு ரெண்டாயிரம், எதிரி படத்தின் பாதி. அதனால கணக்கு ஆயிரத்துக்கு ரெண்டாயிரம்னா அவன் ரெண்டாயிரம், நீங்க ஆயிரம்னா அவன்ல பாதி. நீங்க அப்ப எதிரி படையில பாதியாவது இருக்க வேண்டும். பாதி இருக்கிறீங்களா? இங்க 66-33 கணக்குல இருக்கிறீங்களா? அதாவது கவர்மெண்ட் இல்லைன்னு வச்சு, கவர்மெண்ட்டு தான் சேர்த்தது கூட. ஒரு வாதத்திற்கு கவர்மெண்ட் இல்லை நாங்களே செய்யலாம் என்ற அர்த்தம் இவ்வளவு ஆயத்தங்கள் வைத்துக் கொண்டாலும் கூட இது குரானா இல்லையா? இந்த சரத்தை வந்து அல்லாஹ் வந்து வேணும்னு விளையாட்ட போட்டிருக்கான. அப்ப நாங்க அதைத்தான் ஏத்துக்கிறோம், இதைத்தான் ஏத்துக்கிற மாட்டோம்னா இது ஏன், இது ஏன், இது குரானா இல்லையா? இது ஒரு வசனத்தையா நிராகரிக்கலாமா? அப்ப அல்லாஹ் அந்த நம்பரை சொல்றாங்க, அதுக்கு என்ன பதில்? இதுக்கு என்ன பதில் சொல்லக்கூடாது? குஜராத்தில் அடிக்கிறான. எனக்கு குரான்ல இருந்து பதில் வேணும். அல்லாஹ் சொன்ன இந்த ஆயத்துக்கு என்ன, நான் மறுமையில குஜராத்தை பத்தி அல்லாஹ் என்கிட்ட கேட்க மாட்டான். நான் சொன்னா செஞ்சான்னு என்ன எல்லாம் கேட்பான். என்னிடத்தில் உங்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்ன? ஏண்டா நான் உனக்கு என்ன சொன்னேன்? ஜிகாத் செய்ய சொல்லி நான் தான் சொன்னேன். நான் தான் சொன்ன உனக்கு லேசாக்கிட்டேன்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன் எதிரி படைகளை பாதி தான் செய்யணும்னு. அது இல்லாம போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருந்தா சரி வேணாம், நான் தான் சொன்னேன். இப்ப நான் சொல்லி இருக்கும் போது நீ என்ன செஞ்சேன்னு அல்லாஹ் கேட்பானே, இந்த வசனத்தை நாம் என்ன செய்வது? அல்ல இது முன்னாடி உள்ள சொல்லுவீங்களா? சொல்ல இயலாது. ஏன்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்பு வச்சு அல்ல அந்த இடத்துல இறக்கிப்பிட்டான். இப்ப லேசாக்குற முந்திதான் அது. அதுலயே அந்த ஆயத்தில் அல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தையை போட்டு முந்திதான் அந்த நிலையெல்லாம் இப்பதான் நான் லேசாக்கிட்டேன், இப்பதான் கிடையாதுன்னு இதுதான் லாஸ்ட் தான், இதுதான் கடைசி. இதுக்கு பிந்திதான், இதுக்கு பிந்திதான் நடந்துச்சுன்னு உள்ள யாராலையும் சொல்ல முடியாது. எந்த எவிடன்ஸ் அது கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. அப்ப நம்ம என்ன இதுல கணக்கு பதில் போறதா நீங்க சொல்லக்கூடாது. பதில் போறெல்லாம் முந்தி உள்ளது. இதுல அந்த வசனத்துல அதுக்கு பதில் இருக்குது. ஆரம்ப கட்டத்துல வந்து பதில் போர் முதல்ல நடந்த போர், அப்பெல்லாம் ஒரு முஸ்லீம்கள் வந்து ஒரு 2-1 கணக்குல அதை விட குறைவா தான் இருந்தாங்க. ஆனால் பதில் போருக்கு போனாங்க, அல்ல கடமையாக்கணும். அது கூட எதிர்பாராத விதமாக நடந்த போர். போருக்குன்னு அவங்க போகல, அபுசுஃபியான மறிக்கிறதுக்கு தான் போனாங்க. தற்செயலா அவங்க படையெடுத்து வந்ததுனால அது போராக மாறிவிட்டது. அப்படி இருந்தால் கூட அது ஆரம்பத்தில் உள்ள நிலைமை. இந்த வசனத்திலேயே அது முந்தி இது பிந்தின்னு வாசகம் இருக்கா இல்லையா? இந்த வசனத்துல உள்ளது நானே அனுமதி சொல்லல, வேற ஒரு ஹதீஸ கொண்டு கூட நான் முட்டு கொடுத்து சொல்லல. அல்லாவே சொல்றான் இப்ப நான் லேசாக்கிட்டேன், 1-10 நம்பரையும் சொல்லிவிட்டு இப்ப லேசாக்கிட்டேன், 1-2. பலவீனம் இருக்கு உங்களுக்கு, சஹாபாக்களுக்கு பலவீனம் இருக்கு. நான் சஹாபாக்கள் மிஞ்சினவர்கள் ஒருத்தர் சவால் விட முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், சஹாபாக்கள் நாங்கள் ஒண்ணா? அதெல்லாம் அப்படி அர்த்தம். அதுக்கு சகாபாக்கள் அல்ல இட போட்டு சொல்றான், உங்களுக்கு பலவீன. எந்த சகாபாக்கள்? ஊடு வாசல் விட்டு விரட்டப்பட்ட சகாபாக்கள், ரசூலுல்லாஹ் நேர பார்த்த சகாபாக்கள், இந்த இஸ்லாத்து மக்கள் எல்லாம் தூய வடிவில் எத்தி வைத்த சகாபாக்களுக்கு சொல்றான் உங்கள்ட்ட வீக்னஸ் வந்துருச்சு. முடியாது, அநியாயத்துக்கு சொல்லுவீங்க, வந்துட்டா ஓட முடிச்சிருவீங்க. அதான் அர்த்தம். அதனால ஒண்ணுக்கு பாதிங்கிற லெவல்ல இருந்தா மட்டும்தான் செய்யணும். அல்லாஹ் சொன்ன பிறகு எப்படி இதை ஒரு கொள்கையா நீங்க எடுத்துக்கொள்ள முடியும்? எப்படி இதை ஒரு லட்சியமா எடுத்துக்கொள்ள முடியும்? எப்படி இதை ஒரு இதை ஒரு சித்தாந்தமா எடுத்து மக்கள்கிட்ட வைக்க முடியும்? எப்படி இதை ஒரு இதை ஒரு பிரச்சார இயக்கமா எடுத்து நடத்த முடியும்? அப்ப இந்த வசனம் வந்து குரான்ல இதுக்கு என்னங்கிறத நீங்க தேடணும். நீங்கள் என்ன கருத்துல நீங்க இருந்தாலும் சரி இதுக்கு பதில் சொல்லுங்க. அல்லாஹ் இதை சொன்னான், யாரு யாரு உங்களுக்கு இந்த சித்தாந்தத்தை எடுத்து அங்க கேளுக்கணும். என்ன அல்லாஹ் ஏன் இதை சொல்றான் வேஸ்டா? இது அவ்வளவு சொன்னா அல்லாஹ் தைரியத்தை சொன்னா அல்லாஹ் வந்து இதை சொல்லாம இருந்திருக்கலாம்ல. இது ஏன் ஒரு நம்பரை போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் சொல்றான்? அப்ப அல்லாஹ் சொல்றாங்க போது நம்ம பிரேக் அடிச்சிடணும். ஒரு மனுஷன் சொந்த அபிப்பிராயத்தை சொன்னா நீங்க வாட்டு போய் போறான்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். அல்லாஹ் அல்லாஹ் பிரேக் போட்டா நின்றுதான் அவனு. கடிவாளத்தை பிடிச்சி மூக்கநாயகர் பிடிச்சி அல்லாஹ் இழுக்கிறான். இப்ப அல்லாஹ் இழுக்கும் போது பிரேக் போட்டு நின்று இதுக்கு என்ன பதில் என்பதை எந்த கருத்து சொல்லக்கூடியவர்கள்ட்ட போய் கேட்கணும். இப்ப அல்லாஹ் இதை சொல்றானே, இப்படி நாம் இருக்கிறோமா? இந்த ஆயத்துக்கு உயிர் இருக்குதா இல்லையா? இந்த ஆயத்தை மாற்றப்பட்டுருச்சா? மாற்றப்பட்ட அதுக்குள்ள ஆதாரம் என்ன? மாற்றப்படலைன்னா இது என்ன பண்றது? இப்ப என்ன என்ன இந்த ஆயத்தை என்ன பண்றது? ஒரு ஆயத்தை என்ன பண்றதுன்னு தடுமாறினீங்க என்று சொன்னா அங்க நின்று விட வேண்டும். சரியில்லை, ரூட் சரியில்லை, அங்க பிரேக் அடிச்சிடணும். இதான் ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய நிலைமை. அதே நேரத்தில் இது போக
ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையிலேயோ ஒரு குழுவாகவோ ஒரு சமுதாயமாக இருக்கும் பொழுது அவனுக்கு பாதிப்பு ஏற்படுமையானால், நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், ரெண்டு பேரும் அடிக்க வர்றான், எனக்கு முடியும், தைரியம் இருக்குன்னா நான் திருப்பி அடிக்கலாம், எனக்கு மார்க் அனுமதிக்குது. பத்து பேர் போயிட்டு இருக்கிறோம், அநியாயத்துக்கு பத்து பேர் வர்றான், அடிக்க வர்றான், இந்த அடிச்சுட்டு போங்க, அது கிடையாது. அப்ப வந்து அதெல்லாம் என்னன்னு கேட்டா கொள்கைக்காக நடக்கிற சண்டை இல்லது, மார்க்கத்திற்காக நடக்கிற சண்டையா இருந்தால் சபுரு, உங்க சொத்து, உங்க வீடு, உங்க வாசல், உங்க பொண்டாட்டி, உங்க புள்ள என்ற மேட்டுக்கு வறுமையானால், அந்த மாதிரி மேட்டுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டா, வரும்போது ஒவ்வொருவரும் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டுமே தவிர பின்வாங்கி ஓடக்கூடாது. ஒவ்வொருவரும் செய்யணும். ஊருக்கு பத்து பேர்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தா கலவர பூமிக்கு யாரும் போக இயலாது. ஒவ்வொருவரும் தங்களை, நான் பத்து பேரை செலக்ட் பண்ணி தான் கொடுப்பேன்னா அந்த பத்து பேரை கொண்டு எல்லாருக்கும் அசம்பிளா விட மாட்டான். ஒவ்வொருவரும் தங்களை உடலாலும் ஆரோக்கியத்தினாலையும் மற்ற விஷயங்களையும் தயார் தனி நபராக இருந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை வறுமையானால் நீங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் படுக்கிறதுக்கு பேர ஜெயில படுங்க, நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். பிரச்சனை வரும் சொன்னா ஆஸ்பத்திரியில் போய் படுக்காதியே, ஜெயிலுக்கு போயிருங்க. ஏன்? அதுதான் சேதத்தை குறைக்கும். அது யார் செய்யணும்? அந்த ஏரியாவுல உள்ளவன் அவன் தன்னை திரகாத்திரமா வைத்துக் கொள்வது பாதிக்குமே தவிர, பாதுகாக்குமே தவிர, எல்லாரையும் தயார்படுத்தாம இதை ஒழிச்சுக்கிட்டு என்ன அப்படின்னு அது ஒரு பிராக்டிக்கலா ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது அது ஃபெயிலியர் தெரியும், உடனே தெரியும். பிராக்டிக்கலா ஒரு சம்பவத்தை சந்திக்கும் பொழுது அதனால் சல்லி காசுக்கு புண்ணியம் இல்லை, அதனால் ஏன்னா அல்ல காட்டாத ஒரு வழி, அதை நீங்க அனுபவபூர்வமாகவே உணர்வீர்கள். அது அல்லாஹ் இதை நானா சொல்லல, நபிகள் நான் சொல்றாங்க, மண் குத்தில தூண மாளிகி ஷஹீத், யார் ஒருவன் தன்னுடைய சொத்தை காக்கும் போரில் கொல்லப்படுகிறான் அவன் ஷஹீத். இது எல்லாருக்கும் உள்ளதுதான். மண் குத்தில தூண அகலிகி ஷஹீத், யார் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை காக்கும் போரில் கொல்லப்படுகிறானோ அவன் ஷஹீத். அதையெல்லாம் நம்ம மறுக்கல. அதை ஒரு இயக்கமாக்கி படை திரட்டுதல் கூடாது. எல்லா மக்களும் தங்களை தயாரா அந்த உணர்வுகளை ஊட்டணும், தயாரா இருந்துக்கிறங்க, எப்ப வேணாலும் நடக்கலாம். அதுக்காக எல்லா இடத்துலயும் போய் நாளைக்கு வர இல்லாத ஊர்களை உண்டாக்கிட கூடாது. அண்ணன் தம்பியா பழகுவாங்க, இந்த செய்தித்தானெல்லாம் இல்லாத ஊரா இருக்கும், செய்தித்தான உண்டாக்கியிருக்காங்க இல்லைங்க, பள்ளி அடிக்க போறேன், அதை அடிக்க போறேன், அந்த மாதிரியான விஎச்பி இந்த மாதிரியான செய்தித்தான்கள் இல்லாத ஊர்களா இருக்கும், மாமா மச்சனா அங்க போய்கிட்டு செஞ்சுக்கிட்டு உண்டாக்கிடக்கூடாது. வரும் வந்துருங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால், சரி ஒரு மாதிரியா வர்றாங்க, நம்மளுக்கு எதாவது வந்துடலாம், நம்ம எல்லாரும் தயாரா இருந்துக்கிறோம், ஆம்பளை உங்களை எல்லாருமே என்ன எப்போ வந்தாலும் இது வந்தாலும் நடக்க முடியும், அலாட்டா இருந்து கொள்வது. அது நாலு பேர் இருக்கிறதல்ல, டோட்டல் சமுதாயம் இருக்கிறது. இதான் நாம் வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. முதலில் நிற்கக்கூடியவர்களாக நாம நிற்பமே தவிர, நாம வந்து கோழைத்தனமாகவோ யாருக்கும் பயந்துகிட்டோ கிடையவே கிடையாது, பயப்பட மாட்டோம். அல்லாஹ் ஒருவனுக்கு தான் பயந்துதான் இந்த 20 வருஷமாக நம்முடைய எல்லா விதமான நடவடிக்கைகள் இருக்கே தவிர, மனுஷனுக்கு நம்ம பயப்படவில்லை, பயப்படக்கூடாது, நீங்களும் பயப்படக்கூடாது, யாரும் பயப்படக்கூடாது, ஆணும் பயப்படக்கூடாது, பெண்ணும் பயப்படக்கூடாது. இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறம் இதுல உங்களுடைய மாற்று கருத்து எந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அந்த கேள்விகள் வந்து எழுத்து மூலமாக இல்லாமல் ஒளிபெருக்கி மைக்கு மூலமாக கேளுங்க. ஏன்னு கேட்டா எழுத்து மூலமா கேட்டதுல ஒரு நல்ல நோக்கத்திற்காக எழுத்து மூலமா கேட்போம். என்ன செய்வாங்க தெரியுமா? நான் ஒரு சூப்பர் கேள்வி கேட்டிருந்தேன், அதை அப்படி கீழே வச்சுவிட்டாரு அப்படிம்பாங்க. அப்ப வந்து அது எழுத்துல உள்ளவங்களாம் தெரியாதுல்ல, எல்லாருக்கும் தெரியாது. ஆமா இருக்கு, ஆமா பத்து பத்து பேப்பர் கையில மிச்சம் வச்சிருந்தாரு அப்படின்னு வரும். மைக்கில் கேட்டா மிச்சம் இருக்காது, என்ன கேட்டு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நீங்க பேப்பர்ல என்ன இருந்தது உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு பேப்பர் பண்ண வேற வெறும் பேப்பர் கொடுத்துட்டு கூட என்ன செய்யலாம், வெளியே போய் சொல்லிக்கலாம், நான் ஒன்னு கொடுத்தனா ஆள் வந்து நேக்கா அப்படி வைக்கல வச்சு விட்டாரு. இதுக்காக வேண்டிதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அந்த மாதிரியான தவறான பிரச்சாரங்களை தவிர்ப்பதற்காக வேண்டி நேரடியாக மைக்கு மூலம் திருக்குறான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மண்ணடி சென்னை 1, போன் 656-90-810. அவங்க இஸ்லாமியல்லாம
இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதல் போர் பத்ரு போர். இந்த பத்ரு போர் நடக்கும் பொழுது அன்றைக்கு முஸ்லிம்களுடைய ஆட்சி இருக்கும் பொழுதுதான் நடந்ததா என்பது அவருடைய முதல் கேள்வி. ஆட்சி இருக்கும்போது நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் ஒரு வருடத்தில் அவருடைய பலமான ஒரு ஆட்சியை உருவாக்கிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் பத்ருங்கிற களத்தில் வந்து எதிரிகளை சந்திக்கிறாங்க. மக்காவிலிருந்து படகிரட்டி அவங்க வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து போய் அந்த போர் செய்யறாங்க. பத்ருங்கிறது மதீனாவுக்கு பக்கத்துல இருக்குது, மக்காவில் இருக்கும்போது நடக்கல. எப்ப மதீனாவில் வந்த பிறகு படகிரட்டிட்டு போனாங்களோ அப்ப மதீனாவில் ஒரு கவர்மெண்ட் பாம் ஆயிடுச்சுங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம வழங்கி கொள்ளணும். பத்ரு தான் முதல் போர். பத்ரே கவர்மெண்ட் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கடுத்து நடந்த உகது கந்தக்கு அகெல்லாம் கண்டிப்பா கவர்மெண்ட் ஆயிடுச்சு. பத்ரிலேயே ஆட்சி உண்டாயிருச்சுன்னு சொன்னா மற்ற போர்லாம் அதுக்கு பின்னாடி நடந்ததுதான். அதை பத்தி நம்ம பேச தேவையே இருக்காது. இரண்டாவதாக அந்த பத்ரு போர் நடக்கக்கூடிய நேரத்தில் பலத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் முஸ்லீம்கள் வந்து சுமார் 300 சொத்தம் இருந்தாங்க. சொத்தம் எவ்வளவுங்கிறதுல வந்து கருத்து வேறுபாடு இருக்கு. 310, 13, 20, 306 இப்படி பல மாதிரி இருக்கு. ஆனா 300 சொத்தமா இருந்திருக்கிறாங்க. அப்ப எதிரிகள் வந்து எவ்வளவு இருந்தாங்கன்னு கேட்டா சுமார் 1000 பேர் இருந்தாங்க. அதாவது 1:3 என்ற கணக்குல இருந்தாங்க. அவர் சொன்னபடி 2 கணக்குல கூட இல்ல. இங்க வந்து 300 பேர் இருந்தாங்க, அங்க வந்து 1000 பேர் இருந்தாங்க. ஏறக்குறைய 3 மடங்கு இருந்தாங்க. இப்ப எதிரியுடைய பலத்துல வந்து பாதி இல்லை. இவங்க எதிரியுடைய பலத்துல பாதினா எதிரி 600 தான் இருந்திருக்கணும். அப்ப வந்து இந்த படைப்பலம் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த படைப்பு நாங்க உழைக்கிறேங்கிறது அவருடைய நல்ல கேள்வி, பல அழகான அறிவுபூர்வமான கேள்வி. படைப்பலம் எவ்வளவு நம்ம சொல்லி இருக்கிறோம் நம்ம சொல்ல அல்ல என்ன சொல்லி கேட்டான், எதிரிகள் நீங்க 100 இருந்தா 200 ஜெயிப்பீங்க. அப்ப எதிரி பலத்துல வந்து பாதி இருக்கணும். அப்ப அவங்க 1000 நம்ம 500 இருக்கணும். எதிரிகள் 1000 வர்றாங்கன்னு சொன்னா நம்ம 500 இருந்தா தானே அந்த நேரத்தில் போர் செஞ்சிருக்க இயலும் அப்படிங்கிறது கேள்வி. அந்த கேள்விக்கு வந்து அந்த நான் எந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி காட்டினேனோ அந்த வசனத்திலேயே எல்லாம் வந்து பதில் சொல்றான். எப்படி பதில் சொல்றான், ஆரம்பத்துல வந்து 1:10 தான் சட்டம் இருந்தது. ஆரம்பத்துல உக்கரமா பாதிக்கப்பட்டிருந்தாங்க பாருங்க. அந்த கட்டத்துல எல்லாம் எதிரிகளுடைய பலத்துல பாதி இருக்கணும்னு சட்டம் இருக்கல. எப்படி சட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா எதிரி பலத்தை விட 1/10 இருந்தா கூட நீங்க களத்துல நின்றாகணும். 10% இருந்தா கூட என்ன செய்யணும், களத்துல நிக்கணும்னு இருந்தது. அதுவும் அந்த வசனத்துல இருக்கிறது. அப்ப அது சொல்லி எளிதாக்கிறேன். எதிரிகள் வந்து பலத்துல பாதி இருந்துச்சு சொன்னா நீங்க உங்களை ஜெயிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு லேசாக்கிட்டேன், உங்களுக்கு வீக்கு இருக்கு, பலவீனம் இருக்குது, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டேன் நல்லா சொல்றான். அப்ப இதுல என்ன விளங்குறது கேட்டா, இஸ்லாமிய வரலாற்றுல மதீனாவுக்கு போய் ஆட்சி அமைந்த புரிதல வந்து இந்த 1:10 கணக்கு இருக்கிற. அப்ப எப்படி கணக்கு இருந்துச்சு, அவன் 1000 பேர் வரும்போது நீங்க 100 இருந்தாலும் ஏத்து நிக்கணும்னு இருந்துச்சு. ஆரம்பத்துல உள்ள கணக்கு என்னன்னு கேட்டா அவன் 1000 வர்றானா நீங்க 100 இருந்தாலே களத்துல நிக்கணும்னு இருந்து 100 தான் தேவை. நீங்க 300 பேர் அதிகம் தானே, 100 போர் செய்யணும் பொழுது 300 இந்த பலத்துக்கு அதிகமாக 2 times கூட இருக்கிறாங்க. அதனாலதான் பதர் போர்ல கலந்து கொண்டார்கள். அந்த நான் சொன்ன அந்த ஆயத்துல என்ன வருதுன்னு கேட்டா, அல் ஆன ரஃபபல்லாஹு அன்கும், இப்ப உங்களுக்கு எல்லாம் வந்து லேசாக்கிட்டா. அது எப்படி எந்த ஆயத்துல இருக்குன்னு சொன்னோம்னா 8வது அத்தியாயத்துல 65, 66 நீங்க எடுத்து பார்க்கலாம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, யா ஐயுஹன் நபியு, நபியே, ஹரிலை முனியும் அளவுக்கு தான் முனிங்களை போர் செய்வதற்கு நீங்கள் ஆர்வம் போட்டுங்க. இயக்கும் எனக்கும் சிறுவனை சாதிடுவன உங்களில் சகித்துக் கொள்ளக்கூடிய 20 இருந்தால் எகளிப்பு மேத்தையினி 200 ஜெயிப்பீர்கள். 20 to 200, 10 to 100. அப்ப ஒய்யக்கும் இருக்கும் அல்பன் மேத்தும் உங்களில் 100 இருந்தால் எகளிப்பு அல்பன் 1000 ஜெயிப்பீர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு, அல் ஆன இப்போது ஹபபல்லாஹுக்கும், உங்களுக்கு அல்லா ரேட்டாக்கி விட்டான். அது ஒரு ஸ்டேஜ். அதனால பதின பொருள்ல உள்ள சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு ஒரே நேரத்தில் எல்லா சட்டமும் கொடுக்கப்படவில்லை. அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும், இஸ்லாத்துல வந்து எல்லா சட்டங்களும் ஒரே நேரத்தில் கொடுக்கப்படவே இல்லை. படிப்படியா 23 சிறிது சிறிதாக வழங்கப்பட்டதுதான் இஸ்லாம் என்பது குரான் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஆரம்ப காலத்தில் மதுபானம் கூட குடிக்க அனுமதி இருந்துச்சு, தடை செய்யப்படலை. அதுக்கப்புறம் தொழுது நேரத்தில் மட்டும் கொடுக்காது குடிக்காதீங்க என்று தடை செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் குடிக்கிற முறைக்கிறோம் நல்லதுன்னு ஒரு ஆர்வம் போட்டுப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கம்பல்சரி நிறுத்துங்கன்னு ஒரு கட்டளை, 4 ஸ்டேஜ் இருக்குது.
அப்ப நாளை சேவை இருக்கும்போது அன்னைக்கு குடிச்சாங்களே அப்படின்னு கேட்க கூடாது. உங்களுக்கு நான் குடிச்சிருந்து எல்லாம் கேட்க கூடாது. ஏன் கேட்க கூடாதுன்னா அனுமதிக்கப்படும் போது அவர் குடிச்சார் பின்னாடி கலக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இது முன்பின் பின்னாடி நான் சலுகை என்பதற்கு வேற எதையும் தேட வேண்டியதில்லை. அந்த வசனத்திலே அதற்கான சொற்கள் இருக்கிறதுனால பதில் போர் என்பது அந்த நேரம் இன்னைக்கு நீங்க வந்தா நீங்க யுத்தம் செய்யக்கூடாது. அவன் 1000 நீங்க 300 இருந்தா உங்களுக்கு யுத்த கடமை கிடையாது. அந்த பயத்தில் அப்படிதான் வளர்ந்து குரான்ல இருந்து நம்ம என்ன எடுக்கணும் அதான் முக்கியம். பேரு பேரு ஷேக் முகமது. நேற்று நீங்க பயன் பண்ண வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து ஒரு ஆட்சியில வந்து பதவியை கேட்டு வாங்கினாங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து நம்ம வந்து நபியோடையமோ முகமது நபியோட நம்ம உம்மத்து நம்ம அப்படி குரான்ல வந்து நிராகரிப்பாளரே உங்கள் தலைவர்களாக யாக்கிக் கொள்ளாதீங்க அப்படிங்கிற ஒரு ஆயத்து இருக்கு. இப்போ அந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன? அப்புறம் மனசுக்கு நப்சுக்கு அடிப்படை ஒரு ஷிர்கா திருக்குறானை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த கருத்துப்பட ஒரு வசனங்கள் நிறைய வசனங்கள் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒன்றை சொல்வதாக இருந்தால் அபராயித்த மனித கலை இலாகு ஹவாஹு அந்த தக்கூனாலைக்கு வைக்கலாம். தனது மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டான அவனை பார்த்தாயா, அவனுக்கு நீ பொறுப்பாளனாக ஆக முடியுமா என்று திருக்குறான் கேட்குது. அதாவது யார் வந்து மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள் வந்து அவர்களுக்கு நீ வந்து பொறுப்பாளன் அவனால் ஆக முடியுமா அப்படிங்கிற இடத்துல எல்லாம் என்ன சொல்றான் கேட்டா, மனோ இச்சையை கடவுளாக்குதல் என்ற வார்த்தையை வந்து அதை யூஸ் பண்ணுவான். அப்ப யார் மனோ இச்சையப்படி அவங்க கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்க வந்து மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு சில பேர் சொல்றாங்க. குரான்ல இருக்கிற காரணத்தினால மனோ இச்சையப்படி யார் நடக்கிறார்களோ அவங்க எல்லாம் சிறுக்கு வச்சுட்டாங்க, அதை மனோ இச்சையை கடவுள் நிலையில கொண்டு நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற கருத்துப்பட சிலர் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த இது சரியா என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். மனோ இச்சையை கடவுளாக்குறதுன்னா மன விரும்பினபடி செய்யறது அப்படின்னு அர்த்தம் கொடுத்தோம்னு சொன்னா, ஒவ்வொரு தப்பு செய்கிறவர்களும் மன விருப்பத்தின் மதிப்புலாம் செய்யறாங்க. ஒருத்தர் வந்து புகை பிடிக்கிறார், பிடிக்க கூடாதுன்னு மார்க்கம் சொல்லியிருக்குன்னு அவருக்கு தெரியும், தெரிஞ்சுட்டு தான் பிடிக்கிறார். அப்ப அவர் என்ன ஆயிட்டாரு, சிறுக்கு வச்சுட்டார். ஒருவர் பொய் சொல்றாரு, பொய் சொல்றவருக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே பொய் சொன்னார்னு சொன்னா அப்ப என்ன ஆயிட்டார், அவரு சிறுக்கு வச்சுட்டார். மன விஷயம் கட்டுப்பட்டு இருக்காரு. இப்படி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களும் ஒரு ஆள் கூட யார் இப்படி சிறுக்குன்னு வாழ்கிறாரோ அவரும் சிறுக்கா தான் இருப்பார். ஏன்னா அவர் தப்புக்கு அப்பாற்பட்டவர் சொல்லல. யார் இந்த ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறாரோ அவர் வந்து ஒரு தப்பு செய்யலன்னு சொல்ல முடியுமா? சொன்னால்தான் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாத்தான். புள்ளு பணி ஆதம கத்தாகும் ஆதமுடைய மக்கள் 50 பேரும் தப்பு செய்யறவங்க. அப்ப மனிதர்கள் கூட தப்பு செய்யறாங்க என்று அதான் இலக்கணம், அதான் விதிந்து ஆயிரும் பொழுது தப்பு செய்யறதுக்கெல்லாம் காரணம் மன இசைந்து ஆயிரும் பொழுது மன இசையெல்லாம் சிறுக்கு என்று பாதித்தோமையானால் ஒருவன் கூட உலகத்தில் என்ன இல்ல மூமின் கிடையாது, எல்லாரும் முஸ்லிம்ன்ற கருத்து வரும். அப்ப எல்லாரும் முஸ்லிம்ன்ற கருத்து வந்து அல்லாஹ் யாய் வல்லதி நாமனு கூப்பிடுறான மனிதர்களை பார்த்து. அப்ப அதுக்கு முரண் இல்லாத வகையில தான் நம்ம என்ன செய்யணும், இந்த ஆயத்தை வழங்கி கொள்ளணும். மனோ இச்சையை கடவுளாக்குதல் கூடாது என்று சொன்னால் அதை வந்து ரெண்டு விதமா வழங்கணும். சிறுக்கு என்பதுல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சிறுக்கு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பெரிய வெளிப்படையான சிற்க ஜலி பெரிய சிற்கு, இன்னொன்னு வந்து ஒரு மறைமுகமான அறிகுறி இருக்கும், சிற்குடைய அந்த சாயல் இருக்கும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கும் போது சொன்னாங்க, ரொம்ப சிற்குல ரொம்ப மென்மையான சிற்கு என்னவென்று கேட்டால் அது வந்து முகஸ்துதி, பிறர் மெச்சுவதற்காக செய்யற ரியாங்கிறாங்கல்ல, பிறர் மெச்சுவதற்காக நம்ம தொழுகிறோம். தொழுதுகிட்டு இருக்கிற அல்லாஹ்வுக்கு தான், மனுஷனுக்கு தொழுவல.
அப்ப ஒரு ஆள் நம்ம பாக்குறான்னு தெரிஞ்ச உடனே இப்படி பாக்குறாரு, சைட்ல பாத்துட்டு ஒரு ஆள் தோணு பாக்குறாரு, பாக்குறான்னு தெரிஞ்ச அப்படி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியா நம்மளுடைய அதெல்லாம் ஆக்சன்லாம் போதுன்னு வைங்க, அவரை ஒண்ணு நம்ம வணங்கல. ஆனால் அவர் பாக்குறாருங்கிறதுக்காக வேண்டியதான் அல்லா வணங்குறத கொஞ்சம் இஷ்ட சேர்த்துக்கிறோம். இதை சிறுக்குங்க நாங்க ரசூல் சொல்லாது, இந்த சிறுக்குக்கு மன்னிப்பு இல்லையா, இதுக்கு நரகம் நரகமா, இது ஈமான வெளியேற்ற மாதிரி ஏற்றாது. இது என்னன்னு கேட்டா அந்த அதனுடைய தரத்தை குறைக்கும், ஈமானுடைய தரத்தை தகுதிய அந்த வீரியத்தை குறைக்கக்கூடிய விஷயம். அதையும் நினைச்சல்ல ரியாவை சிறுக்குனாங்க. அப்ப ரியாவை சிறுக்கு முகத்துணி சிறுக்குன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி கருத்துப்படதான். இத தப்பு செய்யறவன் வந்து ஏதோ ஒரு வகையில் அதுக்கு ஒரு கடவுள் தன்மை கொடுத்துருவான் மனோயிச்சைக்கு, ஒரு மைல்ட் மைல்டான சிறுக்கு இருக்கு மார்க்கத்துல. அப்ப இந்த மனோயிச்சையை கடவுளாக்குதல் என்பது வந்து இந்த இறைவனுக்கு நிகரா வழிபாடு செய்யறம அதனுடைய தரத்துல கொண்டு நிப்பாட்டினீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் கூட சொர்க்க போக முடியாது. சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்க நல்லா சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க நரகத்துக்கு போவாங்க நல்லா பிரிக்கிறான். கடுகளவும் ஈமான் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போவான்னு இருக்குல்ல, அப்படி இருக்கு, அப்படிலாம் இருக்கு. பியூர் மூமின் மட்டும் போக மாட்டான், கடுகளவு ஈமான் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு இருக்கிறது. அப்ப கடுகளவு ஈமான் இருக்கிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லும் பொழுது அவ மனவீச்சிய கடவுளாக்குறவன் பாத்தீங்கன்னா ஒருத்தரும் போக கூடாதுன்னு வருது. இதை வச்சு நம்ம எப்படி விளங்கணும்னு கேட்டா, மனோ இச்சையை பின்பற்றுவது முகஸ்தூதி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு மயிட்டான ஒரு மென்மையான சிறுக்கு. சிறுக்கில வந்து நிரந்தர நரகத்துல கொண்டு தள்ளார், அதாவது சிறுக்கை எல்லாம் மன்னிக்க மாட்டேங்கிறான். குரான்ல அப்படி இருக்காங்க, அல்லாஹ் வந்து தனக்கு இணை கற்பிக்கிறத மன்னிக்க மாட்டேன்னா பொய் சொல்ற ஒரே இந்த கருத்து படி இணை வச்சுட்டாரு, பொய்க்கு மன்னிப்பு இல்லையா இல்லன்னு இது சிறுக்கு நீங்க விட்டுருப்பீங்கன்னு சொன்னா பொய்க்கு மன்னிப்பு இல்லை. ஏன்னா பொய் வந்து அவரை மனைவி சொல்றாருன்னு சொன்னாரு, மார்க்கத்தின் ஆதாரம் ஆதாரம் சொன்னார் ஒருத்தர் பொய் சொல்றாரு. இல்ல பொய் சொல்றவர் எப்படி சொல்றாரு, மார்க்கத்துல சொல்லக்கூடாதுதான் ஆனா நான் சொல்றேன்னு சொல்றாரு. இந்த மார்க்கத்துல பொய் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு யாரும் சொல்றது இல்ல. தண்ணி அடிக்கிறவன் வந்து மார்க்கத்துல தண்ணி அடிக்கிறா நினைச்சாடிக்கிறான், அடிக்க கூடாதுதான் ஆனா நான் அடிக்கிறேன். அப்ப மனவீச்சி தான் பின்பற்றாரு, வரதட்சணை வாங்குறான், நாங்க கூட தெளிவுதான் வாங்குறோம், மனசி பின்பற்றுறான். அப்ப இதுக்கெல்லாம் மன்னிப்பு உண்டா இல்லையா, மன்னிப்பு உண்டு நீங்க எப்ப சொல்லிட்டீங்களோ அப்ப சிறுக்கு ரெண்டாயிரம் சிறுக்கு தான் மன்னிப்பு இல்ல. மன்னிப்பு இல்லாத ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டா அந்த நிலையில் மூத்தா போயிட்டா நடந்து நடக்கிறான் இருக்கு. அதனால சிறுக்க வந்து நாம வந்து மென்மை போய் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கப்படுதான், அது மென்மையான சிறுக்கா எடுத்துக்கொள்ளணும்னு ஒண்ணு. அல்லது என்ன பண்ணா இந்த வசனங்களுக்கு முரண்படக்கூடாதுன்னு சொன்னா, மனோயிச்சையை கடவுளாக்குதல் இருக்குல்ல அதுக்கு வீரியமான அர்த்தம் கொடுக்கணும். மனோயிச்சையை கடவுளாக்குறதுக்கு வந்து எப்படி வீரியமான அர்த்தம் கொடுக்கணும்னா, ஒரு ஆள் பொய் சொல்றாரு, பொய் சொல்றவர்த்த போய் ஏன்பா பொய் சொல்ற மார்க்கத்துல கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு, இந்த மார்க்கத்துல கூடாத அப்படின்னு வந்துருச்சு என்ன செய்யறது, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நம்மள வீரியம் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க, இவர் கடவுளாக்கல. இன்னொருத்தர் போய் சொல்றேன், ஏன் பொய் சொல்ற மார்க்கத்துல மார்க்கத்துக்கு குழப்பட போறேன் என்ன மார்க்கம் அப்படின்றாங்க, இவருக்கு எது பெருசா கொஞ்சம் கடவுளாயிருக்கு. அப்ப தான் செய்த செயலை வந்து மார்க்க ஆதாரங்களை சுட்டி காட்டின பிறகு மார்க்க ஆதாரங்களை உடம்புல போடுங்க அளவு பேசலாம் பாருங்க, அந்த நிலைக்கு போறவனை தான் மனவீச்சியை கடவுளாக்குறவன் அர்த்தம் கொடுத்தீங்கன்னா அது ஓகே. இந்த ரெண்டு அர்த்தம் கொடுக்காத வரைக்கும் அந்த ஆயத்தை வந்து மற்றவங்களுக்கு ஒரு காண்ட வரிசையாகும். ஒண்ணு வந்து பொதுவா மனவீச்சியை பின்பற்றது பாவம் செய்யறது அர்த்தம் வச்சுக்கிட்டுங்கன்னு சொன்னா அப்ப வந்து அந்த மென்மையான சிறுக்குன்னு கொடுக்கணும், அந்த மென்மையிலாம் இல்ல அது உண்மையிலே பயங்கரமான சிறுக்கு தான் அப்படிங்கிற கருத்து கொடுப்பதாக இருந்தால் மனவீச்சையை கடவுளாக்குதல் என்பதற்கு வந்து அதுக்கு வேற அர்த்தம் கொடுத்துடணும். என்ன அர்த்தம், தப்பு செய்யறது கிடையாது, மார்க்க ஆதாரங்களை கொண்டு தண்ணி அடிக்க கூடாதுன்னு குரான் இருக்குது. இருக்குதான் என்ன செய்யறது, முடியல உலக கட்டுப்படுத்தி பாக்குறேன், என்னால முடியல நான் திரும்பிக்கிறேன் அப்படின்னு வைங்க, இவன் மனவீச்சியை கடவுளாக்கல, மனவீச்சு கட்டுப்படுறான் தவிர மனவீச்சியை கடவுள் நிறுத்தல. குரான் ஒரு மூணு நான் அவரு தான் செய்வேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப அல்லாவுடைய வேதத்தை விட நான் என்னுடைய மனவீச்சு சொல்றேன் கேட்பேன், அப்ப அல்லாவுடைய வேதம் சொன்னாலும் அதை ஏத்துக்கிற வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்றான் பாருங்க. அதாவது ஏறக்குறைய நியாயப்படுத்துவது, தான் செய்யற தப்ப வந்து நான் செய்யத்தான் செய்வேன் அப்படின்னு நியாயப்படுத்தினான்னு அந்த அர்த்தம் கொடுத்தீங்கன்னு வச்சுருட்டாங்க. குரானுக்கு உடம்பு கூட சிரிக்கு தானே, சுரோசனை கேட்க முடியாதுன்னு சிரிக்கு தானே, இந்த அர்த்தத்தை தான் நம்ம கொடுத்துருந்து மனவீச்சை சிரிக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்காட்டி மத்த ஆதாரங்கள் எல்லாம் அதை போதும். இது ஒரு பத்து விஷயம். அடுத்து சவால் என்ன கேட்கிறார் கேட்டா, யூசுப் நபி அவர்கள் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஆட்சியில அவர் வந்து இருந்திருக்கிறார், அவர் மட்டும் மூசா நபி இருந்திருக்கிறாங்க, அவர் வந்து பதவியை கேட்டு இருந்தாரு. மூசா நபி நினைஞ்சாங்க பதவியை கேட்காமலே அவருடைய ஆட்சியின் கீழே நினைஞ்சாங்க, மூசா நபி இருந்திருக்கிறார்கள், பல நபிமார்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. இருந்து வந்து இப்ராஹிம் நபி கூட
ஒரு குடும்பமான மன்னனுடைய ஆட்சிங்கிறதான் என்னஞ்சாங்க இருந்தாங்க. மன்னர் இருந்த அல்ல நாட்டாவல் முழுக்க அவனுக்கு ஆட்சி கொடுத்த காரணத்தினால் இப்ராஹிம் கிட்ட கடவுளை பற்றி அவனு வாதம் செய்தான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி இருந்திருக்கிறாங்க, மூசா நபி இருந்திருக்கிறாங்க, யூசுப் நபி வந்து பதவியை கேட்டு இருந்திருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த தவறு என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, மூமின்கள் வந்து காவிர்களை தலைவர்களை ஆக்காதீங்கன்னு இருக்குது. அதுவும் கட்டணம் இருக்கு நமக்கு. மூமின்கள் வந்து காவிர்களை தலைவரை நீங்க ஆட்சி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப ஆட்சி கொள்ளாதீர்கள் சொல்லுவோம், அதுக்கும் இதுக்கு மூணு இப்ப நீங்க வந்து இங்க தலைவர்களை கட்டுப்பட்டீங்கன்னு சொன்னா, அவங்களை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க அந்த ஆயத்தை மீறீங்க. தலைவரை ஆக்காதீங்கிற ஒரு அல்லாவுடைய ஆதரவை வந்து மீறீங்க. அப்ப இது ரெண்டு முரண்படுதுன்னா, அல்லாவுடைய வேதம் ஒரு காலத்திலே முரண்படாது. சரியான முறையில் வழங்கி கொண்டமையானால் அல்லாவுடைய வேதம் எந்த வசனத்துக்கும் எந்த வசனமும் என்ன செய்யாத ஒரு காலத்திலையும் முரண்படாது. அதுல அல்லா என்ன சொல்றான் கேட்டா, மூமின்கள் வந்து காதலா எத்தகையில் மூமினி உணல் காதிரின்னு அவுளியாக இந்துள் மூமினி. மூமின்கள் வந்து மூமின்களை விடுத்து காபிர்களை தங்களுடைய தலைவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அப்ப நம்ம ஏற்படுத்திக் கொள்றது இருக்க, நம்மளை ஏற்படுத்தின இவர்களை தலைவரா அவங்க இருக்கிறாங்க, அந்த தலைவர் அவங்களும் இருக்கிறாங்க. நீங்க அவ்வளவு ஏற்படுத்த மாட்டேன்னு சொன்னாலும் அவங்க இருக்க போறாங்க. அப்ப நம்மளா சேர்ந்திருக்கிற வாய்ப்பல்ல தர்றான்னு வைங்க, அதுதான் அங்க குற்றம். இருக்கக்கூடாதுங்கிற கட்டணம் இங்க சொல்லல, தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஆக்கி கொள்ள கூடாதுங்கிற கட்டணம் அங்க இருக்கு. அங்க வாசகம் என்ன, லா தத்தகீனம் இருக்குது. லா தத்தகீனம் அர்த்தம், நீங்களா நியமிச்சு கொண்டு நியமிக்காதீங்கப்பா. மூமின் ஒருத்தர் இருக்கும் பொழுது மூமின் இல்லாத ஒருத்தர் நீங்க நியமிக்கிறீங்க உங்களுக்கு தலைமையாங்கிறதுக்கு அப்படின்னு அல்லா கேட்கிறான். இது எப்போ வரும், நாம வந்து மெஜாரிட்டியா இருக்கும் பொழுது, நாம தீர்மானிக்கிற சக்தியா இருக்கும் பொழுது, நம்ம கையில தான் நியமிக்கிற பவர் வரக்கூடிய நேரத்துல அவன் இருக்கிற ஒரு முஸ்லீம் ஒரு கூட நீ இருந்து சொல்லி கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் குற்றம். வாழாதீங்கன்னு சொல்லல, அவர்கள் ஆட்சியில் இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு கீழே வாழாதீர்கள் என்பதற்கு அர்த்தம் வேற, அவர்களை தேர்வு செய்யாதீர்கள் என்பதற்கு அர்த்தம் வேற. அப்ப அங்கெல்லாம் வாழ்ந்தார்கள் இருக்கு, யூசுப் நபி வாழ்ந்தார்கள், மூசா நபி வாழ்ந்தார்கள், இப்ராஹிம் நபி வாழ்ந்தார்கள், எங்க வாழ்ந்தார்கள், பிற சமய மன்னருடைய ஆட்சியின் கீழே வாழ்ந்தார்கள். நமக்கு என்ன கட்டல, நீங்க ஆக்காதீங்கிறான். இப்ப வாஜ்பாய் நம்ம ஆக்கணும், வேணான எல்லாரும் ஓட்டு போடணும் வந்துட்டு அது இருக்கிறாங்க. இப்ப நம்ம யாரும் ஆக்கல, ஆக்காட்டாலும் ஆயிடுறாங்களே. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு சேர்ந்து ஏகமனா தீர்மானம் பண்ணி ஆக்குறதா இருந்தாலும் ரெண்டு காதல ஒரு காதல் ஆக்க முடியுமே தவிர மூமின் ஆக்க இயலுமா? மூமில உண்டு முட்டு காதல் ஆக்காதீங்கன்னு நல்லா சொல்லி கேட்கறான். இங்க ஒரு அப்துல் கார் நிக்கிறாங்க போட்டு இருந்தா கூட ரெண்டு காதல ஒரு காதல் உங்களுக்கு சூஸ் பண்ண முடியுமே தவிர மூமில ஆக்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்லையே. அங்க உள்ள கட்டளை என்னன்னு கேட்டா, நீங்க ஆக்க கூடாது, நம்ம ஆக்கல. அப்படி அமைஞ்சு இருக்குது அல்ல, அவங்க மெஜாரிட்டியாக வச்சிருக்கிறான். அந்த மாதிரியான ஆட்சி அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலையை அல்லா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். நம்ம அதன் கீழே நிர்பந்தத்தில் வாழும். அப்ப அல்லா ஏற்படுத்தின கீழே வாழ்வது என்பது வேற, நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் போது அப்போ மாட்டேன். இஸ்லாமிய எல்லா இஸ்லாமிய மக்களை மாறிட்டாங்க, அல்லா நம்ம கையில் ஆட்சி தர வேண்டிய நிலை வருது. நம்ம வழியில் உட்காந்து ஆட்சி பண்ணணுமே தவிர நம்ம வழி அப்ப ராமசாமி நீ பாத்துக்க, நாங்கள் வெளியே இருந்துட்டு சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி அல்லா தரும்போது அதான் அந்த ஆயத்தை குற்றம். அதனால ஆக்காதீங்கிறது வேற, வாழ்வதுங்கிறது வேற. இதை புரிஞ்சுதான் பலம் காசிர நம்மளாக்க கூடாதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன்ல வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ஓட்டு போட்டு சொல்லி சப்போர்ட் பண்ணீங்க. இந்த மாதிரி இப்போ முஸ்லீம்கள் வந்து இன்னொன்று என்னன்னா, முஸ்லீம்கள் வந்து இடஒதுக்கீடு வந்து கேட்டு போயிடலாமா? நீங்க யாரோ முன்னாடி வந்து ஒரு நான் முஸ்லீம்க்கு சொல்ல வந்து நீங்க நான் வந்து எப்படி என்னுடைய நான் முஸ்லீமுக்கு மாறினேன்னா எனக்குள்ள சலுகை எல்லாம் போயிடும் அப்படின்னு அவங்க கொஸ்டின் பண்ண வந்து, நீங்க ஏன் வந்து உங்களை ஒரு தாழ்த்தப்பட்டவங்க நீங்க இது பண்றீங்க, அது சொல்லிதானே உங்களை ஒத்துக்கிட்டு தராங்க அப்படிங்கிற வந்து நீங்க தாழ்த்தப்பட்ட நீங்க அப்படி இல்ல. அதுக்கு வந்து நம்ம இடஒதுக்கீடுங்க வந்து நம்ம பிசி நம்ம அந்த மாதிரி தானே கேட்கிறோம். அதை பத்தி ஒரு இஸ்லாம் இணைய மார்க்க நிகழ்ச்சியில ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, அதுதான் ஒரு யாவும் காட்டுறாரு. அதுல என்ன கேட்பாருன்னு கேட்டா, அப்ப நாங்க மதம் மாறணும்னு சொன்னா இந்த இடஒதுக்கீடு எல்லாம் எங்களுக்கு இல்லாம போயிடும். ஒரு தலித் இருக்காருன்னு வைங்களேன், அவர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னா இடஒதுக்கீடு இருக்காரு. தலித் என்பதற்காக கொடுத்த அந்த சலுகைகள்லாம் இழந்துருவாரு. அதை பத்தி அவர் கேட்கும் போது நம்ம சொன்னோம், நீங்க எதுக்கு அந்த இடஒதுக்கீடு நீங்க ஆசைப்படுறீங்க? அந்த இடஒதுக்கீடு நீங்க ஆசைப்படும் பொழுது இட ஒத்துட்டு தான் இடஒதுக்கீடு வாங்குறீங்க. நான் தாழ்த்தப்பட்டவன், நான் இழிந்தவன், நான் கேவலமானவன் நீங்க சொல்றதுக்காகத்தான் உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு தர்றோம். அப்ப செருப்பாளர் அடிச்சுட்டு ஒரு 10 காசு தர்மம் மட்டும் நீங்க வாங்கிடுவீங்களா? அது மாதிரி உள்ளதுதான் இது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் சுட்டி காட்டி கேட்கிறாரு. அந்த அடிப்படையில் இப்ப இட முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிறமே, அதுவும் அந்த மாதிரி உள்ளது தானே, அது எப்படி நம்ம கேட்கறது அப்படிங்கிறாரு.
நம்ம வந்து எங்களை தலித்துல ஆக்கி எங்களை தாழ்த்தப்பட்டவன் ஆக்குன்னு சொல்லி நம்ம கேட்கல. நம்ம எது கேட்கிறோம், நாங்கள் பொருளாதாரத்துல கல்வியில பிற்படுத்தப்பட்டிருக்கிறோம். தாழ்த்தப்படுவது என்பது கேவலம், பிற்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறது என்பது நம்முடைய வசதி குறைவு, நம்முடைய வாய்ப்புகள் குறைவை காட்டும். ஒருவன் வந்து தாழ்த்தப்பட்டவன, அவனை தொடக்கூடாது, அவனை தீண்டக்கூடாது, அவன் பார்க்கக்கூடாது, அவன் உட்கார்ந்த இடத்துல உட்காரக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவது வந்து தாழ்த்துதல் என்பது. அந்த தாழ்த்தப்பட்டவன் என்பது ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய அவமானம், கேவலம். பிற்படுத்தல் என்பது வந்து நம்ம நம்ம எல்லாத்திலையும் பின்தங்கியிருக்கோம். பரிகார சமுதாயமா இருக்கிறோம், வசதி வாய்ப்பு இல்லாத சமுதாயமா இருக்கிறோம், பெரிய பெரிய தொழிலதிபர்களா நம்ம சமுதாயத்துல உள்ளவங்க குறைவா இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் பிற்படுத்தப்பட்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான உரிமையை கேட்கும் பொழுது நம்ம வந்து அந்த தாய் அந்த இழிவை நம்ம ஏத்துக்கல. இதுதான் கேட்கிறோம், நாங்க முஸ்லீம் தான், அந்த குடிமக்கள் பரிசெலுத்துறோம், அப்ப பாதிக்க பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதனால அது வந்து எந்த வகையிலையும் தப்பு கிடையாது. அது இன்னும் சொல்ல போனா அது மார்க்க ரீதியா நமக்கு ஆதாரம் இருக்கு. எப்படி ஆதாரம் இருக்கு? உங்களுக்கு நேரத்தை சொல்லியிருக்கிறோம், மூசா நபி அவர்கள் அந்த பேரணத்துல போய் என்ன கேட்டாங்க, அவங்க போய் ஏகத்துவத்தையும் சொன்னாங்க, அதோட கேட்டாங்க இஸ்ரவேல் மக்களை நீ தனியா எங்களோட அனுப்பு, அவங்களை சித்திரவதைப்படுத்தாத, சித்திரவதைப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தை சித்திரவதைப்படுத்தாத என்று ஒரு ஆட்சியாளன்ட்ட போய் மூசா நபி முழங்கினார்கள் என்று பல வசனங்கள் இருப்பதை வந்து உங்களுக்கு நம்ம எங்க 734 ஒரு அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னாடி உண்மையை எடுத்து சொல்வதற்கு பாருங்க, அது சிறந்த ஒரு ஜிகாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்பில் அநியாயம் பண்றீங்களப்ப, நாங்களும் இந்த நாட்டில் உள்ள மக்கள் தானே, எங்களை மட்டும் போய் ஒதுக்குறீங்க, எங்களை மட்டும் இதுக்கு வந்து நீங்க உரிமைகளை பறிக்கிறீங்கன்னு கேட்கறது வந்து அது உரிமைக்கு குரல் எடுக்கிறது வந்து அந்த தாழ்வை ஒப்புக்கொண்டது ஆகாது. நம்ம ஒப்புக்கொள்ளல, தாழ்வை ஒப்புக்கொண்டது கண்ணியத்து தான் கேட்கிறோம். நம்ம போன வேலை ஜெயலலிதா ஆதரிச்சோம், அதுக்கு முந்தைய அதுக்கு முந்தைய திமுக கூட ஆதரிச்சிருக்கிறோம், 95 ஆரம்ப காலத்துல, 96 அப்ப நம்ம காதலைத்தானே ஆக்குறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க என்ன ஆயத்துல வருதுன்னு உங்களுக்கு என்று கேட்டா, மூமின்கள் வர வாய்ப்பு இருக்கும் போது அவனை விட்டுட்டா கூடான்னு வருது. அப்ப ஜெயலலிதா, கருணாநிதி, இப்ராஹிம் ரெண்டாரு, மூணு பேர் இருந்தாங்க களத்துல, ஒரு ஜெயலலிதா ஒண்ணு, ஒரு கருணாநிதி ஒண்ணு, ஒரு இப்ராஹிம் ஒண்ணு, மூணு பேர் இருக்கும்பொழுது இப்ராஹிமை விட்டுப்பிட்டு நீ ஏப்பா வந்து காவிர தேர்தல் நல்லா கேட்பான். மூமின்களை விட்டு விட்டு நல்லா சொல்றான் அந்த வசனத்துல, நான் சுட்டிக்காரன் அந்த வசனத்துல, மூமின்களை விட்டு விட்டு எனக்கு காவிர நீ தேர்ந்தெடுக்கிறேன்னு நல்லா கேட்கலாம். லாயத்தக இதில் மூமின் உணல் காவிரின் அவுளியான்னு சொல்லிட்டு மின்துணில் மூமினின், மூமின்களை விட்டுட்டு அப்படின்னு கேட்கலாம். இங்க வந்து நீங்க மூமின்களை சீன் யாராவது இருந்தானா, ரெண்டு காவிரி தான் அங்க நிக்கிறாங்க போது ரெண்டுல ஒரு ரொம்ப குறைந்த தீமை எதுன்னு பாக்குற நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கமே தவிர, மூமின்கள் அங்க சீன்ல இருந்து சீன்ல இருந்தா மட்டும் ரப்பர் லெட்டர் அவங்க பேருக்கு நிற்பான், சீன்ல இருந்தா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கணும், அப்ப தேர்ந்தெடுத்தா வந்துடும் வாய்ப்பு இருக்கணும்ல. அப்ப நீங்க 10% ஓட்டு போட்டோம்னா 90% ஓட்டு ரெண்டா பிரியும், 90% ஓட்டு 40-50 பிரியும். நீங்க 10% ஓட்டு இப்ராஹிம் போடுவீங்க, அது என்ன யூஸ்? அதனால என்ன நன்மை? ரெண்டு பேரும் ஞானம் பிரிப்பான், அவன் தான் பிரிப்பான், இவன் தான் பிரிப்பான், நம்மள அவன் வந்து உட்கார்ந்தா என்ன செய்வான், இவங்க நம்ம ஒரு பேரும் போனால இவனா ஒருத்தன் சப்போர்ட் பண்ற வாய்ப்பு நமக்கு இல்லாம போயிடும், இவங்க டோட்டலா முடிவு இன்னொரு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை வரக்கூடிய வரும்னே தேர்ந்தெடுத்துடலாம். அப்ப மூமின்கள் விட்டுட்டு இருக்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒண்ணு களத்துல மூமின் இருக்கணும், ரெண்டாவது மூமின் வர முடியணும். களத்துல இருந்தா மட்டும் பத்தாது, மூமினுக்கு வர முடிஞ்சாதான் மூமின் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்ப மூமினை விட்டு விட்டு காவிரை தேர்ந்தெடுக்காதீர்கள் நல்லா சொல்ற காரணத்தினால காவிரி அறவே தேர்ந்தெடுக்காதீர்கள் என்ற வாசகத்தை நமக்கு நல்லா சொல்லல. அப்ப மூமினை விட்டுட்டு நீங்க காவிரி தேர்ந்தெடுக்க கூடாது என்ற வாசகத்துல இருந்து அது நம்ம செஞ்ச ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் செஞ்ச ஒரு காரியம், அது இந்த வசனம் தடுக்கிற. அதிகமா புறப்படுறது எந்த ஆயத்து? ரெண்டாவது வந்து இஜில் செய்ய போறதை பத்தி சொன்னீங்க, அது வந்து தப்லீக் ஜமாத் இஜில் செய்ய போறாங்கல்ல, அந்த இஜிலத்தா? அதிகமா கூறப்பட்டது எது அப்படிங்கிறது அவருடைய சகோதரருடைய அதிகமா கூறப்பட்டது ஜிஹாது தான். ஆனால் அதிகமா கூறப்பட்டதை வைத்துக் கொண்டு ஒரு முடிவு நீங்க விளையாது. அதிகமா ஒரு செய்யும் கூறப்பட்டிருக்கனா கடைசியாக ஒரு சொல்ல மாத்திட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதாவது ஒரு சட்டம் வந்து மாற்றப்பட்டிருச்சுன்னு சொன்னா அது எத்தனை இடத்துல இடம்பெற்றிருக்குங்கிற வைத்துக் கொண்டு ஒரு சட்ட புத்தகத்துல ஒரு விஷயம் ஒரு சட்டத்தை 9 இடத்துல எழுதி வச்சுக்கான்னு வைக்க, கடைசியா ஒரே ஒரு சொல்ல கொண்டு 9 மாத்தியாச்சுன்னு தான், அது ஒரே இடத்துல இருக்கு.
ஒரு இடத்துல இருக்கிற காரணத்தினால அதை ஒன்பது நீங்க என்னமா அது முந்தி பிந்தி சூழ்நிலைங்க பார்க்கணுமா, அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதிகமான இடங்கள்ல வந்து அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் சொல்லி ஆகணும். ஆட்சி அமைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு அவங்க கோழைத்தனமா இருந்தாங்கன்னா சமுதாயத்தை பாதுகாக்க இயலாது. அப்ப வந்து ஆர்வம் முட்டணும், ஆட்டிங்க உதவியு சொல்லணும், தயாரிக்க சொல்லணும். பத்து வருஷத்துக்கு உங்களை வழிகாட்ட வேண்டி இருக்கிறது. பத்து வருஷ காலமாக பல ஒவ்வொரு போர் வரும்பொழுதும் அப்பப்ப யாபப்படுத்த வேண்டியிருக்கும். பத்து வருஷ காலம் மதீனாவில் இருந்த காலத்துல எப்பவெல்லாம் போர் வருமோ, எப்பவெல்லாம் போருண்டவன இவங்களுக்கு பீதி ஏற்படுமோ, அப்பவெல்லாம் ஆர்வம் கூட்டக்கூடிய வகையில அதுதான் யுத்தம் நடக்குது. அந்த அகல் போர் நடக்கும்போது ஸ்பெஷலா ஏற்கனவே யுத்தம் கடமையாக்கி இருக்குது. ஆர்வம் கூட்டுறதுக்குன்னு பல வசனங்கள் மறுபடியும் அருளப்படுது. உகதுக்குன்னு தனியா அருளப்படுது. பதிலுக்கு அருளப்பட்ட பிறகும் கூட உகது போர் வரும்போது வருபடுகளை யாபப்படுத்த வேண்டியிருக்கிறது. அப்ப அந்த மாதிரி போர் எத்தனை தடவை சந்திக்கிறாங்களோ அத்தனை தடவையும் அது பற்றி யாபப்படுத்த வேண்டி இருந்த காரணத்தினால அது பல முறை சொல்லப்பட்டிருக்குது. பல முறை சொன்னாலும் அது எந்த நேரத்தில் கடைபிடிக்கணும், எந்த சரத்துக்கு உட்பட்டு கடைபிடிக்கணும் நல்லா சொன்னாலும் அந்த சரத்தோட நீங்க செய்யணும். அதிகத்தை அதிகம் குறைவுங்கிற கணக்க பேசக்கூடாது. ஆயிரம் இடத்துல இருக்கட்டுமே, ஆயிரம் இடத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தா கூட அதுக்காக வேண்டி அது அதனுடைய சரத்தை விட்டுட்டு போக முடியுமா? பல இடங்கள்ல எல்லாம் வந்து தொழுவு சொல்றான், அதிகமான இடத்துல தொழுவு சொல்றான், ஒரு இடத்துலனா ஒரு செஞ்சு தொழுவுங்க. பல இடங்கள் தொழுவு சொல்ற அல்ல வந்து ஒரு செஞ்சு தொழுவுங்க ஒரு இடத்துல சொல்றான். ஒரு இடத்துல ஒரு செஞ்சு தொழுவு சொல்லிருக்கு, நிறைய இடத்துல ஒரு சேமத்துல சொல்ல முடியுமா? பல இடங்கள்ல போர் பதிச்சு சொல்றான், ஒரு இடத்துல சொல்றான், அதுக்கு பலன் உங்களை இருக்கணும். போற அல்ல சொல்றான், பல இடங்கள்ல போரை சொல்லிவிட்டு என்ன செய்யறான், ஒரு இடத்துல எழுதி படத்துல பாதி இருக்கணும்ங்கிறான். ஒரு தடவை தான் பாதி இருக்காது விட்டுருவோம்னு சொன்னா ஒரு சேம தொழுவு மாதிரி உள்ளது. ஒரே ஒரு தடவை வந்து தொழுகைக்கு போகும்போது ஒரு செஞ்சுக்கிறீங்க சொல்லப்படுது. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் அந்த சரத்து இருந்தா தான் தொழுகை செல்லும். அதே மாதிரி பல இடங்கள் அல்லா வந்து ஜிகாத சொன்னாலும் அதனுடைய சரத்து ஒரு இடத்துல இருக்குமே, ஆனால் அந்த சரத்து என்ன, ஆட்சி அவசியம் என்ற சரத்து மூணு இடத்துல இருக்கிறது, படைபலம் இவ்வளவு இருக்கணும் என்ற சரத்து ஒரு இடத்துல இருக்கிறது, ஜிசியா வாங்கணும் என்ற சரத்து ஒரு இடத்துல.